போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கி புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை பெற மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த ஸ்ரீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய புல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. சிற்றம்பலம் இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய இருபா இருபது என்கிற ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த பெருமக்களாகிய நால்வர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் நாயன்மார்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அடிநாயேனை சென்னறி ஆற்றுப்படுத்தி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய இருபா இருபது என்று சொல்லப்பெறுகின்ற ஞான நூலில் பத்தாவது பாடலை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதாவது பாடலை முழுமையாக படித்து அதனுடைய கருத்தாக நாம் பாடலை சிந்திப்பதற்கு முன்பாக மாணாக்கர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்று பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த உரை விளக்கமாக இந்த பகுதியில 158வது பக்கம் இருவினை ஒப்புனா என்ன, மலவரிவாகம் என்றால் என்ன, சக்தி நிபாதம் என்றால் என்ன, இந்த மூன்றுக்கும் ஒரு குறிப்பை நாம பார்த்தோம். இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றுல முதல்ல நல்வினைப்பு ஏற்பட்டு அந்த உடையவராக அதன் காரணமாக ஆணவ மலம் பக்குவப்படுகிறது. வீழ்ச்சியானது அறிவின்கனே வெளிப்படும் என்பது நம்ம கடந்த பார்த்தோம். 59வது பாடலை போன வகுப்பிலே விரிவாக பார்த்துட்டோம். எனவே தொடர்ந்து இந்த மூன்றும் சொல்லுகின்ற பொழுது தனித்தனி சொல்லாக சொல்லப்படும். இருவினை ஒப்பு, மலவரிவாகம், சக்தி நிபாதம் என்று சொல்லப்படும். உண்மையிலேயே இது நிகழ்கின்ற பொழுது இருவினை ஒப்பு நிகழ நிகழ மலவரிவாகம் நிகழும். மலவரிவாகம் என்கிற திருவருள் வீழ்ச்சி ஆன்மாவிடத்துல நிகழும். எனவே இந்த மூன்றும் தனியாக சொல்லப்பட்டதாக நிகழ நிகழவே மலம் பக்குவமாகும். மலம் பக்குவருள் எனவே இது சொல் ஒன்று நிகழவே அதனோட தொடர்ச்சியாக மற்றொன்றும் அதன் தொடர்ச்சியாக மற்றொன்றுமாக நிகழும். நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இந்த மூன்றுக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நொடி முள், அடுத்தது பெரிய முள், பெரிய முள்ளும்
அதனோடு தொடர்புடைய சிறிய முள்ளுமாக மூன்றும் சுத்துவதை பார்க்கும் மூன்று அப்படி தீட்சை என்பது என்ன அப்படின்னு பற்றி ஐயா தந்திருக்க விளக்கத்தை பார்க்கலாம். பக்கம் 159. இம்மூன்றும் நிகழ்ந்த ஆன்மாவுக்கு அத்திருவருள் சக்தியே குருவடிவில் வந்து முன் நின்று மலங்களை நீக்கி ஞானத்தை உபதேசித்து ஞான நெறியில் நிற்கச் செய்யும் நிகழ்ச்சி. தீக்கைனா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்றாரு. அதாவது இருவினை ஒப்பு நிகழ்ந்து மலபரிவாகம் நிகழ்ந்து சக்தி நிவாதமாகிய திருவருள் வீழ்ச்சி ஆன்மாவிடத்திலே நிகழ, இந்த மூன்றும் நிகழ, அது சொல்ல இம்மூன்றும் நிகழ்ந்த ஆன்மாவுக்கு, ஆக தீக்கை என்கிற ஒன்று நிகழ்வதே எப்படி என்று சொன்னால் இந்த மூன்றும் நிகழாமல் தீக்கை என்பது இல்லை. எனவே இருவினை ஒப்பு மலவரிபாகம் சக்தி நிவாதமாகிய திருவருள் வீழ்ச்சி ஆகியவை ஆன்மாவிடத்தை நிகழாமல் குருநாதன் என்று சொல்லக்கூடிய ஞானாசிரியன் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்க மாட்டான் என்பதுதான் கருத்து. அதான் சொல்ல எனவே மூன்றும் நிகழ்ந்த வழி அதான். எனவே குரு வடிவில் வந்து எப்ப அப்படின்னு கேட்டார், ஞான உபதேசத்தை செய்து ஞான நெறியிலே நிற்க செய்யும் நிகழ்ச்சி தான் தீக்கை என்பது. அதனால தீட்சை என்பது சமயம் விசேடம் நிர்வாணம் சாதகம் ஆச்சாரியன் என பல வகைப்படும். இந்த தீக்கையை சொல்லும் பொழுது சமய தீக்கை என்றும் விசேட தீக்கை என்றும் நிர்வாண தீக்கை என்றும் சாதக தீக்கை என்றும் ஆச்சாரிய தீக்கை என்றுமாக இது பல வகை செய்வதாக சொல்லப்படுவது உண்டு. அல்ல சமய தீக்கை பெற்றவன் சமய சமயி ஆகுறான். எனவே சமய தீக்கை பெறுகிற யாரோ அவங்க சைவ சமயி. அதுக்கு நீங்க குருநாதனிடத்துல தீக்கை பெறுகின்ற பொழுதுதான் நீங்க சைவ நெறிய சார்ந்தவர் என்றது பொருள். அதனால சைவ சமயி ஆகுறான். இரண்டாவது விசேட தீக்கை பெற்றவன் சிவபுத்திரன் ஆகுறான். எனவே நீங்க சமய தீக்கைக்கு பின்பாக சிவபூசைக்குரியதாக இரண்டாம் தீக்கை பெறுகின்ற பொழுது சிவபெருமானுக்கு மகன் அப்படிங்கிற உரிமை பெறுகிறோம். எனவே சிவபுத்திரன் ஆகிறான் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக சிவயோகியாகவும் ஆகிறான். எனவே இந்த சமய தீக்கை அடுத்து விசேட தீக்கைக்கு வருகின்ற பொழுது அங்கேயே ரெண்டு வகையான கருத்து உண்டு. ஏன்னா சைவ சித்தாந்த செந்நெறியில் கிரியை என்பதும் யோகம் என்பதும் பிரித்து சொல்லப்படுவது இல்லை. கிரியையோடுதான் யோகம் சொல்லப்படுகிறதே அன்றி கிரியை வேறு யோகம் வேறு என்று பிரித்து சொல்லுகிற வழக்கம் இல்லை. சமயம் விசேடம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இது நம்ம சொல் வழக்கில், அதுவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லும் பொழுது நீங்க நம்முடைய அருளாளர்கள் தந்திருக்கிற உரை வடிவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சமய விசேட அப்படிங்கிற நம்ம இந்த சொல்லாட்சி வேறு, அதுவே அங்க சொல்லும்போது சரியை கிரியா யோகம் கிரியையோடு யோகத்தை சேர்த்து சொல்வார்களே அன்றி கிரியை யோகம் ஞானம் என்று அந்த சொல் வடிவம் அமைவது இல்லை என்பதை எட்டாம் நூற்பா நம்முடைய சிவஞான போதம் எட்டாம் நூற்பாவுடைய அந்த முதல் அதிகரணத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே அந்த மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்பது அதனுடைய வரிகளாக இருப்பது. எனவே ஒரு ஆன்மாவுக்கு வீடு வேறு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் அது சரியை என்கிற பணியில நின்று கிரியா யோகம் செய்துழி இந்த ரெண்டையும் செய்து முடித்து ஞானம் என்கிற நெறியை அது சென்று அடையும் என்பதுதான் அதுல சொல்லப்படுகிற விளக்கம். விரிவு நீங்க சிவஞான மாபாடியத்தில் பார்க்கலாம். எனவே அதை சொல்கிறார். சமயம் என்பது என்ன அப்படின்னா சமய தீக்கை பெற்றவன் சைவ சமயி ஆகிறான், விசேட தீக்கை பெற்றவன் சிவபுத்திரன் ஆகிறான் சிவ யோகி ஆகிறான் என்பது இரண்டாவது கருத்து. நிர்வாண தீட்சை பெற்றவன் சிவஞானி ஆகிறான். எனவே சிவஞானி என்பவனுக்கு அந்த மந்திரமே பாச நீக்கத்துக்குரிய மந்திரமாக இருப்பதனால அந்த மூன்றாம் நிலையாகிய நிர்வாணம் என்றும் நுண்மை தீக்கை என்றும் சொல்லப்படுவது. அந்த நுண்மை தீக்கை பெறுகின்ற மாணாக்கன் சிவஞானி ஆகிறான் என்பது இங்க ஆசிரியர் தந்திருக்கின்ற விளக்கம். எனவே அவ்வாறு சாதக ஆச்சாரிய என்பன அபிடேக வகைகள். நீங்க மூன்றாம் நிலை கடந்து ஆச்சாரிய அபிடேகம் என்கிற நிலை வரும்போது அதுலயும் ரெண்டு பிரிவாக சாதக அபிடேகம் ஆச்சாரிய அபிடேகம் என்று ரெண்டு வகைப்படும் என்று குறிப்பிடுகிறார். இவற்றை பெற்றவர்கள் தகுதி உடையவர்களுக்கு, அதாவது சமய அந்த சாதக ஆச்சாரியம் என்று சொல்லப்படுகிற தீக்கை பெற்றவர்கள்
இவற்றை பெற்றவர்கள் தகுதியுடையவர்களுக்கு கிரியாவதி ஞானாவதி என்னும் வகைகளுள் ஒன்றால் தீட்சைக்குரிய சடங்குகளை செய்தற்கும் ஞான உபதேசம் செய்வதற்கும் உரிமை உடையவர்களாக ஆகின்றனர். எனவே இப்ப யார் பிறருக்கு உபதேசம் செய்யலாம், யார் பிறருக்கு குருவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சொல்லப்படுகின்ற அந்த ஆச்சாரிய அபிடேகம் என்று சொல்லக்கூடியவர்கள், எனவே அதை பெற்றவர்கள் என்ன செய்யலாம், பிறருக்கு உபதேசம் செய்யலாம், அதான் சொல்றார். எனவே அதுக்குரிய தகுதி உடையவராக உரிமை உடையவர் ஆகின்றனர். எனவே மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பது தீட்சை என்னும் சொல்லின் பொருளாகும். அதை சொல்லும் பொழுது தீ என்ற சொல்லுக்கு கொடுத்தல், ஷ என்பதுக்கு கெடுத்தல், எனவே மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பதாக அதன் பொருள் கூறுவர் என்று அடுத்த பத்தில் கொடுத்திருக்கிறார். கிரியாபதியால் தீட்சை செய்யும் முறை சற்று விரிவானது. எனவே இந்த உபதேசம் செய்கின்ற முறை இன்று வரை ரெண்டு வகையாக பின்பற்றப்படுகிறது. நீங்க திருமடங்களில் சென்று தீக்கை பெறுகின்ற பொழுது அந்த ஞானாசிரியர் அதாவது குருநாதன் தன் உள்ளத்துக்குள்ளேயே இந்த ஆன்மாவுக்கு செய்யப்படுகின்ற அந்த வழிபாடுகள் அனைத்தையும் தன் உள்ளத்திலே செய்து மாணாக்கனுக்கு தீக்கை வழங்குவார். எனவே அப்படி செய்யும் பொழுது புறத்தே இருக்கக்கூடிய வேள்வி வளர்த்தல் கலசம் வைத்தல் போன்ற எதுவுமே இல்லாம அவர் தன் உள்ளத்திலேயே எல்லாத்தையும் செய்து விடுவதனால் அதுக்கு ஞானாவதி என்று பெயர். இதுவே இன்னொரு வகை என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கலசங்கள் வைத்து பெருமான் பெருமாட்டியுடைய திருக்குடங்கள் வைத்து வேள்வி வளர்த்து மாணாக்கனை ஒவ்வொரு நூல்களினால் நூலால் ஒவ்வொரு மாணாக்கனையும் தனித்தனியாக பார்த்து திருநீர் வைத்து அவன் தலை மீது கை வைத்து தன்னுடைய திருக்கண் நோக்கத்தை அவன் மீது செலுத்தி தன் உள்ளத்திலே தியானித்து அந்த ஆன்மாவை தன்னுள் வாங்கி அந்த ஆன்மாவை முழுமையாக கழுவி தூய்மைப்படுத்தி மீண்டும் அந்த ஆன்மாவை அவ்வுடலுக்குள்ளேயே செலுத்துகின்ற வண்ணமாக குருநாதன் தன்னுடைய ஞான நிலையில் அவ்வாறு செய்வதற்கு நம்ம கிரியாவதி என்று சொல்லப்படுவது. அப்படி மாணாக்கன் அமர்ந்த பிறகு அனைவர் மீதும் யாரெல்லாம் தீக்கை பெறுகிறாரோ அவர்களாம் நூலால் ஒன்றுபடுத்தி வேள்வி தீ வளர்த்து அதன் பிறகு இந்த நூல் யாரால் எல்லாரையும் இணைத்திருந்த நூலை அந்த வேள்வி தீயிலே இட்டு அதனை வேள்வியாக செய்த பிறகு மாணாக்கருக்கு சமயமாக இருக்கின்ற பொழுது மாணாக்கரை அழைத்து திருநீர் வைத்து வேள்வி சாந்து ஒட்டு வைத்து அதன் பிறகு உபதேசம் செய்வார். இதுவே சிவபூசைக்குரிய அன்பராக இருந்தால் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் ஒரு குடங்கள் வைத்து வேள்வி வளர்த்து இந்த குடநீராட்டு அவர்களுக்கு செய்த பிறகு அவர்கள் சமய தீக்கைக்குரிய மந்திரங்களை அனுட்டாளங்களை செய்து முடித்து வந்த பிறகு அவர்களுக்கு சிவபூசைக்குரியதாகிய மந்திரம் உபதேசமாக கொடுக்கப்படும். இது நம்ம பார்க்கக்கூடிய அதான் சொல்றார். எனவே கிரியாவதியால் தீக்தி செய்யும் முறை சற்று விரிவானது. சோம சம்பு பத்ததி அகோர சிவ பத்ததி போன்றவற்றால் அறியத்தக்கது. நீங்க அதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினா அந்த பத்ததிகளினுடைய அடிப்படையில தமிழிலும் நமக்கு அந்த செய்முறைகளுக்குரிய அந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆசிரியர் மிக அழகா சொல்கிறார், அதனை பின்பற்றி தமிழில் சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் ரெண்டையும் கொடுத்துட்டார். சுருக்கமாகவும் தெளிவாகவும் தீட்சா விதிகள் எப்படி தீக்கை செய்ய வேண்டும் என்பதான் தமிழிலும் இருக்கின்றன என்பதை ஆசிரியர் இங்கு கொடுத்திருப்பது கவனிக்கத்தக்கது. இங்கனம் தீட்சை செய்யப்பட்ட ஆன்மா மலங்களின் நீங்கி சிவத்துடன் ஒன்றுபடுகிறது. இதுதான் செய்தி. அப்ப இந்த மாணாக்கர் என்ன கேட்டிருக்கிறாரோ அந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இருவினை ஒப்பு என்றால் என்ன, மலபரிவாகம் என்றால் என்ன, சக்தி நிவாதம் என்றால் என்ன, தீக்கை என்றால் என்ன, இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அதெல்லாம் தெரிஞ்சாச்சு, இனி பாட்டுக்குள்ள போக வேண்டும். இனி பாடலின் பொருளை பார்க்கலாம். இப்பாடலில் திரிமலம் தீர்த்த தேசிக பெரும வெண்ணைக்கு அதிபதி மெய்கண்ட தேவ வினையிலி மை கொண்ட கண்ட என் மதியே என்பன விழிகள், அதாவது மாணாக்கன் ஆச்சாரியனை அழைக்கின்ற அழைப்பு சொல்லாகிய விழிகளாக இருப்பது. இனி ஒவ்வொரு விழிச்சொற்களுக்கும் பொருள் பார்க்கலாம்.
வினையிலி, குருநாதன் வினை இல்லாதவன் அப்படிங்கிற பொருள் சொல்ல வினையிலி. இயல்பாகவே வினை என்னும் பாசம் இல்லாதவரே. இந்த வினையிலி என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன் என்று பொருள். இல்லாதவனை இறை இயல்பாகவே மல சம்பந்தம் உடைய ஆன்மாவுக்கு மாயா சம்பந்தம் உண்டாக்குவது போல் கண்மம், அதாவது மூலகன்மம் சம். நீங்க இந்த நம்முடைய பேராசிரியர் வையாபுரி ஐயாவுடைய உரை நூல்களை படிச்சு கொண்டு வரும்போது இந்த இடத்துல நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எனவே மல சம்பந்தம் உடைய ஆன்மாவுக்கு, அதாவது அனாதிகாலம் தொட்டு ஆன்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு மல சம்பந்தம் ஆணவ மலம் தான். அந்த ஆணவ மல சம்பந்தில் இருந்த ஆன்மாவுக்கு மாயா சம்பந்தம் உண்டாக்குவது போல், எப்படி மாயை என்கிற பொருளை தனு கரண புவன போகமாக அவற்றை ஆக்கி ஆன்மாவோடு கூட்டுகிறானோ, அது போலவே கண்மம் சம்பந்தம் உண்டாக்கி, அதாவது கண்மம் என்பதிலிருந்து ஒரு அந்த ஆன்மாவுக்கு வினை செய்வதற்கேற்ப அந்த மூல வினையை இறைவன் கூட்டி வைப்பதனால மூலகன்மம் என்று பெயர். எனவே சம்பந்தம் உண்டாக்கி வினை செய்ய வைத்து வினை பயன்களை அனுபவிக்க செய்து, வினையை முதன் முதல்ல கேபிட்டல் என்ற ஒன்றை அவன் நமக்கு கொடுத்து அதன் வாயிலாக வினைகளை செய்ய வைத்து செய்த வினைகளை அனுபவிக்க செய்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பின் அவ்வினையும் வினை பயனும் ஆன்மாவை சாராமல் செய்து சிவானந்தத்தை அனுபவிக்க செய்கிறான். இத்தனை வேலை நம் பொருட்டு அவன் செய்ய வேண்டியிருக்கிறார். நாம அனாதியே ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு கிடந்த நிலையில் நம்முடைய ஒரு மலமாகிய மூல மலமாகிய ஆணவல மலத்தோடு நாம் கிடந்த நிலையில் மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் கூட்டி, அப்ப அந்த மூல கண்மம் என்கிற கேபிட்டலை கூட்டி வைத்து அதன் பிறகு ஆன்மா எடுத்திருக்கிற உடலுக்கேற்ப வினைகளை செய்ய வைத்து செய்த வினைகளையெல்லாம் நுகர வைத்து அந்த நுகருதல் காரணமாக ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழச் செய்து அனுபவத்தின் வாயிலாக திருத்தம் செய்து அந்த பெருமான் நமக்கு இதை நமக்கு தருகிறார். எனவே சிவானந்தத்தை அனுபவிக்குமாறு செய்கிறார். ஆதலின் இறைவனும் வினை செய்பவனே. அப்ப நாம அவன் எப்படி வினை இலின்னு சொல்றீங்களே, அவன் தானே நமக்காக கண்மத்தை கூட்டுகிறான், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்தொழிலை செய்கிறானே, அப்ப அவன் வினை உடையவன் தானே அப்படிங்கிறது கேள்வி. சொல்றார், இறைவனும் வினை செய்பவன் எனினும் இறைவனுக்கு வினையோ வினை பயனோ இல்லை என்றே கூறுவர். ஏன், அவன் நம்பொருட்டு செய்கிறானே ஒழிய தன்பொருட்டு செய்பவர் அல்ல. தொல்காப்பியம் இறைவனை வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலே என்பது முதல் நூலுக்கு விளக்கம் சொல்லுகிற இடத்துல தொல்காப்பியர் நமக்கு அழகாக கொடுத்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முதல்வன் சொல் பாருங்க, இறைவனை முனைவன் அப்படிங்கிற வகையில விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலே என்பது சூத்திரம் என்று கூறுகிறது. வினையின் நீங்கி என்றதனால் ஒரு கால் வினையில் கிடந்து பின் ஒரு கால் பிறர் ஒருவர் உதவியால் வினையிலிருந்து நீங்கினான் என்பது கருத்தன்று. இப்ப இறைவனை வினையிலிருந்து நீங்கியவன் என்று சொல்லுகிறீர்களே, அப்ப இருந்து நீங்கியவனா வினையே இல்லாதவன் அப்படின்னு கேட்டா இருந்து நீங்கியவன் அல்ல, அதாங்க சொல்றார். எனவே இறைவனுடைய குணங்களுள் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல் என்று ஒரு குணம் கூறுவர். அவனுக்கு எட்டு குணம், அதுல ஒரு குணம் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். எனவே அதற்கு பொருள் கொள்வது போல இதற்கும் பொருள் கொள்ளுதல் வேண்டும். எனவே வினையிலி என்பதற்கு பிறர், அதாவது ஏகாண்மவாதிகள் அங்க என்ன சொல்றாங்க, நிஷ்கிரியம் சொல்ற நிஷ்கிரியம் அதாவது செயல் இன்மை என கூறுவதன் பொருத்தம் ஆராயத்தக்கது. அவர்கள் பிரம்ம பொருள் ஒன்றே உண்டு என்று சொல்வதனால அவங்க ஏகாண்மவாதிகள் என்று சொல்வது, அவங்க கருத்துல அந்த பிரம்ம பொருள் நிஷ்கரியம் என்று சொல்வது அதாவது செயல் இன்மை என்று கூறுவார்கள். அது ஆராயத்தக்கது, ஆழமா சொல்லலைங்க, ஆராயத்தக்கதுன்னு சொல்லிட்டார். நம் கருத்து என்ன சொல்றார், பொருள் என ஒன்று இருந்தால் அதற்கு குணம் என்பதும் தொழில் என்பதும் இருக்கும் என்பதே உண்மை. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கூறுகள்ல ஒன்று. நீங்க ஒரு பொருள் மண் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு தொழில் இருக்கிறது. நீர் அதற்கு ஒரு குணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு இது எங்க உண்மை விளக்கம் என்கிற நூல் நாம் படிக்கும் போதே இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப ஒவ்வொரு ஒரு பொருள் என்று சொன்னாலே அதற்கு குணம் இருக்க வேண்டும், தொழில் இருக்க வேண்டும்.
குணம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டா ஏகான்மவாதிகள் அவன் குணம் இல்லாதவன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நாம் இங்கே பார்க்கவே அது சொல்லார், எனவே பொருள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு குணப்ப நிஷ்கிரியம் என்பது பிரம்ம பொருளுக்கு குணமாகவே கூறப்படு, அது அவங்க கருத்து. தொழிலும் ஒரு பண்பு எனப்படும். ஆதலின் இறைவனும் பஞ்ச கிருத்தியம் அதாவது ஐவது தன்பொருட்டன்று கருணை காரணமாக ஆன்மாவுக்கு ஆன்மாவின் பொருட்டு செய்வான். எனவே அவன் தன் பொருட்டு செய்தால் அவனுக்கு வினையாக, அவன் வினை இல்லாதவன் அவன் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் உடையவன் அல்ல. ஆக நம் பொருட்டு செய்வதனால வினையிலி என்பதற்கு பொருள் என்ன என்பதற்கு ஆசிரியர் இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்ளுதல் வேண்டும். அடுத்து திரிமலம் தீர்த்த தேசிக, இந்த மூன்று சொல்லுக்கு பொருள் சொல்லாருங்க. அடியேனுடன் பிரிப்பின்றி கிடந்த மும்மலங்களையும் நீக்கிய ஆசாரிய பெருமானே, இதுதான் அந்த சொல்லுக்கான பொருள். வார்த்தை எடுத்துக்கொண்டு சொல்றாரு பாருங்க, அந்த வாக்கியம் திரிமலம் தீர்த்த தேசிக மூன்று சொல், ஒவ்வொரு சொல்லுக்கும் மொத்தமா சொன்னீங்கன்னா என்ன பொருள், என்னோடு பிரிப்பின்றி கடந்து கிடந்த மும்மலங்களை நீக்கிய ஆசாரிய பெருமானே என்பது பொருள். இதுக்கு விளக்கம் சொல்ல மலம் எனவும் குறைக்கலாம். ஆன்மாவுக்கு ஞான விளக்கம் நிகழ்ந்த காலத்தில் எப்ப ஆன்மா ஞானம் பெறுகிறதோ அப்பொழுது ஆணவ மலத்தினுடைய சக்தி அடங்கும் என்று சொல்லப்படுங்க. சொல்லார் ஆணவ ஆன்மாவுக்கு ஞான விளக்கம் நிகழ்ந்த காலத்தில் ஆணவ மலம் தன் சக்தி மடங்கி, அதாவது அந்த சக்தி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்தர்பாவித சக்தி என்று சொல்வது உண்டு. அந்த ஞானம் பெறும்போது அது அடைந்துகிறது. இதுவரை ஆணவ மலத்தின் சேர்க்கையால் மல மாயம் சொல்லார் சேர்க்கையால் மலம் மலமயமாக நின்ற மாயை இப்பொழுது அருள்மயமாகிறது. எப்ப நீங்க ஞானம் பெறுகிறீர்களோ ஆணவ மலத்து சக்தி எப்பொழுது அடங்குகிறதோ அப்படி இந்த உடம்பாகிய மாயா தேகம் என்ன ஆகிறது, இதுவரை அது நம் அறிவை மயக்கிறதாக இருந்த கருவிகள் நீ திருவருள் நெறியில் நிற்பதற்கு துணையாகிவிடும். அதாங்க சொல்றார். எனவே அந்த விடுகிறது. ஆதலின் திரிவதற்குரிய மலம் எனவும், எனவே திரிமலம் தீர்த்த தேசிக என்ற சொல்லுக்கு பொருள் காணும் போது திரிமலம் தீர்த்த இந்த திரிதற்குரிய மலத்தை தீர்த்த தீர்த்தல் என்பதற்கு நீக்குதல் அப்பொழுது அதன் சக்தி மடங்குகிறதோ அப்பொழுது இந்த வினை நமக்கு செய்வதெல்லாம் திருவருள் செயலாகிவிடும். அதுக்கப்புறம் அந்த உடம்பு நமக்கு மயக்கம் செய்யாது என்பதற்கு சிவப்பிரகாசத்துல 50-78 பாட்டு, அந்த பாட்டை நமக்கு ஆசிரியர் மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிரின் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிரின் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும். எனவே உடம்பு என்பது மாயை, அதனுடைய நம்ம சொல்லணும் தனு கரண புவன போகம் என்பதற்கு மாயேயம் என்று பெயர். எனவே மாயையும் மாயேயமும் நாம திருவருள் நெறியில் நின்று விட்டால் நமக்கு இது ஒளியாக நிற்கும். நீங்க திருவருள் நெறியில் நிற்கவில்லை என்றால் இது நமக்கு இருளாய் நிற்கும் என்பது அந்த பாட்டு நமக்கு சொல்லுகின்ற செய்தியாகும். எனவே
பிரகாச செய்யுள்ளார் இருக்கக்கூடிய ஒன்று. 70வது பாட்டு நம்மன 78வது பாட்டு 70வது பாடல் சிவப்பிரகாச பாடல் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். எனவே மும்மலம் சொல்ல முன்னம் மும்மலங்களும் இவற்றுடன் விடுதலின்றி பற்றாய் கடந்த என்பது பெறப்படும். எனவே இந்த திரிமலம் தீர்த்த தேசிக என்று சொல்லும் பொழுதே மூன்று மலங்களும் நம் நம்மோடு இருந்து நம் அறிவை திரித்தது. இப்ப அந்த மலசக்தி அடங்குகிற காரணத்தினால மாயாமலம் துணையாகிறது, கண்மம் நாம் செய்வதெல்லாம் சிவ செயலாக ஆகிறது. எனவே தீர்த்தல் என்பதற்கு நீக்குதல், அதாவது விட செய்தல் என்று பொருள். எனவே முன்னம் மும்மலங்கள் இவற்றின் விடுதலின்றி பற்றாய் கிடந்தன என்பது பெறப்பட்டு, நீங்க குருநாதனுடைய உபதேசம் பெறாத வழி இந்த உயிர் அந்த மலச்சார்புக்குள்ள தான் கிடக்கிறது. உபதேசம் தான் அந்த சார்பை விட செய்கிறது. அடுத்த பாட்டு அடுத்த சொல் வரார் பாருங்க. எனவே தேசிகன் என்றால் ஒளி உடையவன், தேசு என்றால் ஒளி, அது ஞானத்தை குறித்து. பொதுவாக ஞானத்தை ஒளி என்று சொல்வது உண்டு, அஞ்ஞானத்தை இருள் என்று சொல்வோம். எப்படி சூரியனுடைய வருகை உலகத்தில் கவ்வியிருக்க இருளை நீக்குகிறதோ, அதுபோல அறிவு ஞானமயம் ஆகும் போது அதனுள் கலந்து நின்ற ஆணவமல சக்தி அடங்கும் என்பதனால ஞானத்தை ஒளியாக சொல்வது வழக்கம். எனவே இறைவனுக்கு திருமேனி சொல்லும் போதே ஒளிமயமான அந்த திருமேனி என்பதனால அந்த ஒளியான திருமேனி என்று இறைவனை சொல்வது உண்டு என்பதை நீங்க பார்த்து கொள்ளலாம். விரிவு ஆங்காங்கு பாருங்க. எனவே பெண்ணை புனல்சூழ் வெண்ணைக்கு அதிபதி, நீங்க சொல்லும் பொழுது திருவெண்ணெய் நல்லூர் என்கிற தலம் அதனுடைய அழகு முன்னே முதல் பாட்டிலே நம்ம பார்த்தோம். பெண்ணை ஆறு சூழ்ந்து வளம் தருகின்ற திருவெண்ணெய் நல்லூர் என்ற திருத்தலத்தின் தலைவராக இருப்பவர் அதிபதி என்று சொல்கிறார். எனவே திருவெண்ணெய் நல்லூருக்கு அதிபதியா இருக்கக்கூடிய யார் அவர்? அதான் மெய்கண்ட தேவர். எனவே அதனால அந்த பொருள் விளக்கம் சொல்ல வேண்டியதுல வெளிப்படைந்தார். கை கண் தலை வாய் கால் பொருளாகி இறைவன். எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு கேட்டா, வினையின் நீங்கி இருக்கக்கூடிய வினையிலியாக இருப்பவன், திரிமலம் தீர்த்த தேசிகனாக இருப்பவன், பெண்ணை புனல் சூழ்ந்திருக்கிற வெண்ணை மேவுகின்ற அதிபதியாக இருப்பவன், அப்படிப்பட்ட அந்த தலைவன் என்பொருட்டாக கை கால் என்று சொல்லக்கூடிய உடல் தாங்கி கொண்டு, அதான் சொல்ற. எனவே அடியேனை ஆட்கொள்வதற்காக அடியேனுக்கு உள்ளது போல எனக்கு எப்படி கை கால் முகம் போன்ற அவய உறுப்புகள் இருக்கின்றனவோ, அதுபோல என்னை ஆட்கொள்ள வருகின்ற இறைவன் தன் என் பொருட்டு அவய உறுப்புகளோடு வருகிறான், அதான் சொல்ற. எனவே கை கண் மூக்கு முதலிய உறுப்புகளை உடைய பாருங்க. சிவபெருமான் தான் என் பொருட்டு மெய்கண்டாரா மெய்கண்ட தேவராக எழுந்தருளினார் என்று ஆணித்தரமாக அவர் அறுதியிட்டு சொல்லுகிறார். எனவே உபதேசம் செய்த அந்த ஞானாசிரியன் சிவபெருமானே என்பது ஆழமான கருத்து. எனவே அவங்களால அதை உணர்ந்ததனால அவங்களுக்கு அந்த ஞானம் பிரகாசித்தவர்கள் அதை இன்னும் அதை உணர்வு நாம் என்ன கருதுகிறோம், உபதேசம் செய்கின்ற குருநாதன் வேறு சிவபெருமான் வேறு என்று பிரித்து காணுகிறோமே அன்றி இவர்தான் அவர், இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே என்ற அந்த வரிகளுடைய ஆழமான பொருள் இன்னும் அறிவுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா உணர முடியாது நாம் நிற்கிறோம். ஏன்னா உணர்ந்து விட்டால் சொல்வதற்கு இடமில்லை. அந்த நெஞ்சம் நெக்கு உருகி கண்ணீர் பெருக்கோடு கைகள் தலைமீது கொண்டு அந்த ஞானாசிரியனை காணுகின்ற பொழுது கண்ணீரை தவிர வேறொன்று சொல் வருவதில்லாது. நான் தழுதழுதல்லவா நிற்கும். ஆனா பல பேர் பார்க்கிறோம், அப்ப அது நூல படித்து வைத்திருக்கிறோம், அது இன்னும் உணர்வுக்கு கொண்டு வர முடியாதனால கண்ணீர் பெருக்கு இல்லாது அப்படியே நிற்பதை பார்க்க. இது தெரிந்த நிலையே அன்றி இது உணர்ந்த நிலை அல்ல. எனவே உணர்ந்தவர்கள் கண்ணீர் பெருக்கோடு நிற்பார்கள், இது சிவம் என்றவர்கள் உணர்ந்து கண்ணீர் பெருக்கில் நிற்பார்கள் என்பது இங்க நம்முடைய உரையாசிரியர் தருகிற விளக்கம். சிவம் சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்கு அவர்களைப் போல மானிட வடிவம் எடுத்து வரும் என்பது சாத்திரங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டது.
இதெல்லாம் சொல்லுக்கான பொருள் பார்த்து. இனி பாட்டினுடைய சொல்ல, என் வினை வேர் அற பறித்த மெய்கண்ட தேவ. இப்ப குருநாதனை அழைத்த விழிகள் எதுவோ அதுக்கெல்லாம் இப்ப பொருள் சொல்லிட்டார். எனவே என்றும் வெண்ணெய் பதிக்கு அதிபதியாக இருப்பவரே என்பொருட்டு கை கண் தலை வாய் கால் செவி மூக்கு போன்ற மடிவம் தாங்கி வந்தவரே யார் அவர்? என் வினை வேர் அற, வேர் அற பறித்த மெய்கண்ட தேவ. இப்ப அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறார், என் வினை வேர் அற பறித்த மெய்கண்ட தேவ. அடியேனுடைய நல்வினை தீவினை ஆகிய மரம் சொல்லல, நல்வினையும் ஒரு மரம் தான், தீவினையும் மரம் தான், ரெண்டும் சேர்ந்த மரம். நல்வினை தீவினையாகிய மரத்தை வேறும் இல்லையாம்படி அற்று போகுமாறு களைந்த மெய்கண்ட தேவ. ஆக குருநாதன் உபதேசத்தினால நாம் பல பிறப்புகள் ஈட்டிய புண்ணியமும் நம்மை விட்டு போகும், நாம் ஈட்டிய பாவங்களும் நம்மை விட்டு போகும், ரெண்டுமே போகும். நாம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டா, பாவத்தை நீக்கி கொடுத்தா மகிழ்ச்சியா இருக்கும், செய்த புண்ணியத்தையுமா நீக்கி கொள்வது, குருநாதன் இதையுமா நமக்கு செய்வது அப்படின்னு நினைப்போம். அந்த புண்ணியம் என்கிற ஒன்று நம் கணக்கில் இருக்குமானால் உட்பட கருணை நோக்கு காரணமாக எவ்விதமான வினையும் நம் கணக்கில் இல்லாதவாறு முழுமையாக தொடங்கும். அதான் வேர் அற என்பது இங்க கொடுத்திருக்கிறார், வேர் என்பது அற்று போகுமாறு குறிப்பிடுகிறார். எனவே அதனால சொல்றாரு, அடியேனுடைய நல்வினை தீவினையாகிய மரத்தை வேறும் இல்லையாம்படி அற்று போகுமாறு களைந்த மெய்கண்ட தேவ நாயனார் என்னும் திருநாமம் தாங்கிய தேவா தன்மை உடையவரே. குருநாதன் உடையவரே என்று குறித்திருக்கிறார். இந்த சொல் பாத்தீங்கன்னா பாட்டுல என் வினை வேர் அப்படின்னு இருக்கு. என் வினை வேர், இந்த வினை வேர் என்பதை எடுத்துக்கொண்டு வினையாகிய வேர் எனவும் சொல்ற, வினையாகிய வேர் எனவும் வினைக்கு வேர் எனவும் இரு பொருள்பட நின்றது. இந்த சொல்லு எடுத்துக்கொண்டார், வினை வேர் என்ற சொல் எப்படி பொருள் தரும், வினையாகிய வேர் என்றும் வினைக்கு வேர் என்றுமாக இரு பொருள் தருகிறது. வினை என்பது பிறப்புக்கு காரணமாக இருத்தலின் பிறப்புக்கு வினை வேர் போன்றது. யாரெல்லாம் வினை பாக்கி வச்சிருக்கிறோமோ அவங்க எல்லாம் பிறந்தாக வேண்டும், யாரெல்லாம் வினை என்பது இல்லாது வைத்திருக்கிறார்களோ அவர் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வினை வேர் போன்றது, இது வினையாகிய வேர் எனப்படும். ஏன் வினையாகிய வேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த வினை என்பது ஒன்று இருக்குமானால் பிறப்பு என்பது அமையும் என்பது கருத்து. அதனால ஆன்மா ஒரு வினையை செய்ய வேண்டும் எனில் மனம் விடயங்களை நோக்கி ஓடுதல் வேண்டும். நீங்க ஒரு காரியம் செய்யணும்னா அதை பார்த்த உடனே ஆகா இது நாம் செய்ய, அப்ப நம் மனம் அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற இந்த ஐந்து கருவியில ஏதேனும் ஒன்றை பற்றி புறத்தை ஓட வேண்டும். அது ஓடுனாத்தான் அந்த காரியத்தை செய்வோம். பார்த்தல் நிகழும், கேட்டல் நிகழும், நுகர்தல் நிகழும், சுவைத்தல் நிகழும், திண்டல் நிகழும். இதெல்லாம் எப்ப நிகழும், அறிவு விடயங்களை ஆன்மா அறிவானது இந்த ஐந்து பொறி வழியாக விடைய வழி இந்த ஐந்தை பற்றி கொண்டு புற விடயத்தை செல்லும் பொழுதுதான் உங்க மனம் என்பது இது போல போகலன்னு சொன்னா எது நிகழ்ந்தா என்ன அப்படிங்கும் பொழுது, நீங்க கண் இருந்தும் காணாதவராக செவியிருந்தும் கேளாதவராக அல்லவா நின்று விடுவோம். அப்ப விடயங்களை நோக்கி செல்லுகிற ஆற்றல் நமக்கு அந்த அருள் வயத்தினால நிற்பது. எனவே அதான் சொல்ற, ஆன்மா ஒரு வினையை செய்ய வேண்டும் எனில் மனம் விடயங்களை நோக்கி ஓடுதல் வேண்டும். அதனால் ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு நிகழும். எப்ப ஆன்மா என்பது கருவி வழியாக புறத்தை ஓடுகிறதோ அப்பொழுதே விருப்பு வெறுப்பு நிகழ, இவர் நமக்கு ஆகும் இவர் ஆகாது என்று பலவாறு கருதி இருப்பதனால விருப்பும் வெறுப்பும் நிகழும். அதாவது எனவே ஆதலின் விருப்பு வெறுப்புகள் வினைக்கு வேர் எனப்படும். நம்ம அடுத்த பிறப்புக்கு எது வித்தாகிறது அப்படின்னு கேட்டா, நாம் விரும்புகின்ற விருப்பமும் வெறுக்கின்ற வெறுப்பும் அடுத்த பிறப்புக்கு வித்தாகிறது. எனவேதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உவர்ப்போடு நின்றுவிட வேண்டும். நீ விரும்பவும் வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம், திருவருள் திருவருள் என்று நின்றுவிடு என்று
நம் பெருமக்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு ஏறுமாயின், இது சிவஞான மாபாடியிருந்து எடுத்து கொடுக்கிறார் ஆசிரியர். ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு ஏறுமாயின் பிறவிக்கு வித்தாய் மீள பெத்த நிலையில் செலுத்திவிடும் எனவும், இது ஒரு கருத்து. எனவே விருப்பு வெறுப்பு என்பது வந்தா என்ன செய்யும், பிறவிக்கு வித்தாய் மீள பெத்த நிலையில், மீண்டும் பிறப்புக்கு உட்பட நிலை கொடுத்துடும் அப்படிங்கிறார். எனவும் எல்லா மலங்களும் பற்றற துடைத்து, நமக்கு குருநாதர் வந்தார் உபதேசம் பண்ணார் எல்லாத்தையும் துடைச்சிட்டார், எல்லாவற்றையும் துடைத்து மற்ற உண்மை ஞானத்தை தலைப்பட்டார்க்கு. நீங்க இப்ப குருநாதர் வந்துட்டாரு கலாசுத்தி என்று சொல்லப்படுகின்ற எல்லா வினைகளையும் நீக்கி கொடுத்துட்டார். இப்ப இது வந்து யாருக்கு சொல்லப்படுகிறது, உண்மை தீக்கை உடையாருக்கு சொல்லப்படுவது, முன்ன சொன்னதல்ல. அப்ப முழுமையாக துடைத்த நிலையில உண்மை ஞானத்தை தலைப்பட்டார்க்கு உடம்பு உள்ளளவும், இந்த உடம்பு என்பது நாம் கொண்டு வந்த வினை இருக்கிற அளவுக்கு இருக்க போகிறது, நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம திரும்ப திரும்ப சொல்லப்படுவதுதான் குருநாதன் நீக்குகிற வினை என்பது நாம் ஈட்டி வைத்திருக்கிற மொத்த குவியலைத்தான். நாம் இந்த உடம்புக்கு கொண்டு வந்திருக்க வினை இருக்கிறது பிராதத்த வினை அல்லது விதி தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்த வினை இந்த உடம்பு உள்ள அளவுக்கு இருக்கும். இந்த உடம்பு எப்பொழுது நீங்குகிறதோ வினை நீங்கும், வினையும் அந்த வினையும் குருநாதன் நீக்கி விடுவார் என்று சொன்னார். உடம்புக்கே வேலை இல்லை. அப்ப நாம இங்க உலகத்தில் இருந்து நாம எந்த பணியும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. என் குரு பார்த்தோம் உபதேசம் கொடுத்தாரு அப்படியே வீடு வற்று போயாச்சு. இந்த உடம்பை வைத்து கொண்டு என்ன பணி செய்தோம், ஒரு பணியும் செய்வதற்கில்லை என்று வீடு வற்று போயிடுவோம். அங்க போய் பத்தியினால் இன்பம் துய்த்து கொண்டு கிடக்குமே அன்றி இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் திருவருளை நினைந்து வாழ்ந்து அந்த சிவப்பணி செய்கிற வாய்ப்பை அது இல்லாம போயிடும். எனவே சஞ்சித வினையாகிய பழவினையைத்தான் குருநாதர் தீக்கை வழியாக நீக்குகிறாரே அன்றி கொண்டு வந்த வினையை நீக்குவது அல்ல. அதான் சொல்றார், எனவே உடம்பு உள்ள அளவும் பிராதத்த வினை அவ்வுடம்பை ஒட்டி நிற்றலான் அகுது அவருக்கு ஓரோ வழி, ஏதாவது ஒரு கால் ஓரோ வழி வாதனை வயத்தால், இது எல்லா நேரம் சொல்ல முடியாது, ஒரு வழி ஏதாவது ஒரு சூழல்ல உங்களுடைய அறிவு அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இங்குலி வாங்கும் களம் போல, இங்குலி வாங்கும் களம் போல வந்து தாக்கும் கால் பின் செய்யாது அனுபவித்து இன்று ஆகலின் அது சார்பாக வரும் விருப்பு வெறுப்புகள் உலவாம். என்ன சொல்ல வருகிறார் ஆசிரியர் கேட்டா, பழவினையெல்லாம் நீக்கி கொடுத்தாச்சு, நம்மளை தூய்மைப்படுத்தி கொடுத்துட்டாரு, ஆனா கொண்டு வந்த வினை என்பது நமக்கு இருக்கிறது. அப்ப பிராதத்த வினை என்கிற ஒன்று உடம்புள்ள அளவுக்கும் இருக்கும். அப்ப நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாளில் குறிக்கப்பட்ட இடத்துல குறிப்பிட்ட நபர் வழியாக ஒரு இன்பமோ அல்லது ஒரு துன்பமோ நமக்கு வர வேண்டி இருக்கிறது. இப்ப நம்ம தீக்கை பெற்றாச்சு, இந்த சாதனையில நின்று கொண்டு இருக்கிறோம், பாச நீக்கத்துக்குரிய மந்திரத்தை கணித்து பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாள் வருக, ஏன் எந்த ஒரு வினையும் காலமும் நியதியும் கூட்டாம வாராது. எனவே அதுக்குரிய காலம் வந்தது, இன்னாரால் இன்ன வகையால் இன்ன துன்பம் நேர வேண்டும் என்கிற காலமும் நீதியும் கூடி வந்த பொழுது அவர் வந்து அந்த துன்பத்தை நமக்கு செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது இவர் இப்படி செய்து விட்டார் என்று அவர் மீது வெறுப்பை நிகழ்ந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்லதை செய்து விட்டார் என்று அவர் மீது ஒரு நல்ல நோக்கம் நம்மிடத்துல வெறுப்பு வந்தாலும் ரெண்டுமே வினையாகி விடுகிறது. அப்ப நாம் ஞான நெறியில் நிற்கக்கூடியவர்கள் என்ன கருத வேண்டும், அவர் தீமை செய்கின்ற பொழுதும் திருவருளாகவே கருத வேண்டும், திருவருள் இதை குட்டி வைத்திருக்கிறது என்று கருத வேண்டும். அவர் ஒரு இன்பத்தை செய்கிறார் என்றால் திருவருள் கூட்டி வைத்தது என்று கருத வேண்டும். இங்க தீவினை செய்யும் போது இவர் செய்தார் என்று கருதாமல் திருவருள் கூட்டி என்று கருதினாத்தான், நன்மை செய்கின்ற பொழுதும் அவர் செய்தார் என்று கருதாம திருவருள் செய்தது என்று கருத முடியும். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்னா, நன்மை வருகின்ற பொழுது திருவருள் செய்தது என்று கருதுகிற பக்குவத்தை பெறுகிற நாம், துன்பம் வருகிற பொழுது அது இவர் செய்தார் என்று கருதுகிறமே ஒழிய இது திருவருள் கூட்டியது என்கிற உண்மையை மறந்து விடுகிறோம். இதாங்க சிக்கல். எனவே விருப்பும் வெறுப்பும் சிவஞானியாக இப்ப சொல்லப்ப அத்தனை ஞானிக்குத்தான் சொல்லுகிறார், மூன்றாம் நிலை தீக்கை பெற்றிருக்கிற மாணாக்கனுக்குத்தான் சொல்லுகிறார். முழுமையும் துடைத்த பிறகு உடம்பு உள்ள அளவும் இருக்கிற வினைகள் அது வந்து தாக்கத்தான் செய்யும். அப்ப இதையும் சாமி துடைச்சு கொடுத்தலாம் இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா, கொண்டு வந்த வினைகள் உங்களுடைய அனுபவத்துக்கு வாராத பட்சத்துல உங்களுக்கு திருத்தம் என்பதை நிகழாம போய்விடுமே. நீங்க குருநாதன் சொல்லிவிட்டார் இரண்டையும் ஒன்றாக பார் என்று சொல்லிவிட்டார், நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு எப்ப தெரியும், ரெண்டு வந்து வந்து போகும்போதுதான் ரெண்டையும் ஒன்றா பாக்குறீர்கள் என்ற பக்கமே உங்க அறிவுக்கே புலப்படும். இல்லை என்றால் இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேணும்,
இப்படி வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் இரண்டுக்கு இடையில பட்டு நிற்கும் பொழுது அது வினையை மேலும் மேலும் சேர்த்து கொடுக்குமே அன்றி கழித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இங்கே எடுத்து காட்டுக. எனவே ஓரோர் வழி வாதனை வயத்தால் இங்குலி வாங்கும் களம்போல வந்து தாக்கும் கால் பின் செய்யாது. நீங்க அப்படி ஒருவேளை அப்படி தாக்குச்சுன்னா நீங்க விருப்பிற்கு உட்படுவீங்க, அதனால வினை வரும். அந்த வினையை அனுபவிக்காம போக முடியாது. நீங்க அல்லது நீங்க என்ன பண்ணும், நீங்க ஒருவேளை நல்லா செய்திருந்தா கூட இந்த விருப்பு வெறுப்பா செய்த வினைக்கு திருப்பி ஒரு புறப்படுத்து தான் அதை அனுபவித்து தொலைக்க வேண்டுமே அன்றி நீங்கள் நேரடியாக திருவடி போற்றுக்கு செல்ல இயலாது. அதான் சொல்றார், எனவே அவ அனுபவித்து இன்றது ஆகலின் அது சார்பாக வரும் விருப்பு வெறுப்புகள் உளவா, அவை உளவாகவே பரம சொல் அது அது உளவாகவே பரமே பார்த்திருப்பார்க்கு நிலம் முதல் மாயா தத்துவம் ஈராகிய ஏகதேச பொருள் காட்சிப்படும். நீங்க குருநாதன் கொடுத்த உபதேசத்தின் வழியாக சிவமே கண்டிருப்பர், பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் என்ற நிலைக்கு குருநாதன் கொண்டு வந்து நம்மை படிப்படியா உயர்த்தி மேல வந்து வச்ச பிறகு நீங்க எப்ப உங்களுக்கு விருப்பும் வெறுப்பும் தலை தூக்குகிறதோ அப்படி நிலம் முதலாக சொல் பாருங்க, நிலம் முதல் மாயா தத்துவங்கள் ஈராகிய ஏகதேச பொருள் காட்சிப்படும். அப்ப என்ன, இது நிலம், இது நீர் என்று மாயாகாரியமான பொருள்கள் எல்லாம் குருநாதன் உபதேசம் சிவசம்பந்தமாக தெரிந்தவை இப்ப என்ன ஆயிப்போச்சு, விருப்பு வெறுப்பு காரணமாக இது நிலம் இது நீர். நீங்க வேறு விறகே சொல்லணும், ஆனா சிவஞான முனிவர் உலகம் உனக்கு காட்சிப்படும், எப்ப நீ விருப்பு வெறுப்புக்கு உட்படுகிறாயோ அப்பொழுது உலகம் காட்சிப்பட்டு விடும். உலகம் காட்சிப்படுமானால் கொடுத்துத்தான் மீண்டும் குருவை அடைந்துதான் அந்த வாசனையை நீக்கித்தான் புறப்படுத்தாக வேண்டும். எனவே அதை ஆசிரியர் காட்டு, எனவே அதான் சொல்றார், அவை உளவாகவே பரமே பார்த்திருப்பார்க்கு நிலம் முதல் மாயா தத்துவம் ஈராகிய ஏகதேச பொருள் காட்சிப்படும், அவை காட்சிப்படவே அது சொல்ல பாருங்க. இதுதான் முனிவர் அவர் உணர்வு மேம்பட்டு மெய் உணர்வை கீழ்படுத்தி பிறவிக்கு வித்தாம். எப்ப உங்களுக்கு உலகம் காட்சிப்படுகிறதோ அதன் விளைவாக நம்முடைய உணர்வு சிவ உணர்வு என்பது மாறி போய் விபரீத உணர்வாக மேம்பட்டு நின்று அது மெய் உணர்வாகிய ஞான உணர்வினை கீழ்படுத்த என்னாகிறது, பிறவிக்கு வித்தாகிறது. எனவே எனவும் இதையெல்லாம் எங்க கொடுத்து எனவரும் மாவாடிய பகுதிகள் இங்கு நினைக்கத்தக்கன, எங்கே இருக்கிற இந்த பகுதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவஞான மாவாடியத்துல இது 12 அந்த நூற்பாவில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 12 சூத்திரத்தின் 2 அதிகரணத்துல அம்மலம் கழி, இந்த அம்மலம் கழின்னு ஏன் சொன்னீங்க, அவர்தான் குருநாதரை 8 நூற்பால பெற்றுட்டாரு, 9 நூற்பால ஞான நெறிக்கு வந்துட்டாரு, 10 நூற்பாவில ஏகனாகி இறைவனை நின்றுட்டாரு, 11 நூற்பாவில திருவருளை தன்னுள்ள கண்டு ஞான நெறிக்கு முழுமையாக வந்து நின்ற பிறகு பிறகு ஏன் அடியார் வழிபாடு தேவை, ஏன் ஆலய வழிபாடு தேவை என்ற இடத்துக்கு வரும்போதுதான் அந்த மலத்தை கழுவுதல் வேண்டும். ஏன் கழுவுதல் வேண்டும் அப்படிங்கும் போதுதான் இவர் இந்த மலம் என்பது எப்படிப்பட்டது, தீயவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கெடுத்து விடுவார்கள் என்பதனால இந்த மலச்சார்பு என்பது நமக்கு எப்போதும் தீமை தரக்கூடிய ஒன்று என்று தருகிற இடத்தை நீங்க பார்க்கலாம். எனவே அம்மலம் கழி, அந்த கழி என்பதற்கான இடத்துல சிவஞான முனிவர் தந்த உரை பகுதியை தான் நம் ஆசிரியர் இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் என்பது குமரகுருவர சாமிகள் வாக்கு. அம்மையின் வருகையை சொல்லுகிறார், அது என்ன சொல்றாரு, ஆணவம் என்பது அகந்தை, அந்த கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர், தொழும்பர்னா அடியார்கள், யார் அடியார் அப்படின்னு கேட்டா அந்த ஆணவமல சார்பை வேரோடு எடுப்பவர்கள் தான் அடியார்கள். நீங்க அடியார் என்பது அந்த சார்புகளை நிற்பவர்கள் என்று நாம எல்லாம் கருதி நிற்கிறோம், இந்த சார்பு அற்றவர்கள் தான் தொழும்பர் என்று பெயர். அதனால இது குமரகுருவருடைய திருவாக்கு என்பதை இங்க எடுத்து காட்டுகிறார். அகந்தை என்றால் அகம், நான் என்னும் செருக்கு, பொதுவா அகந்தை என்பதுக்கு அகம் என்று பொருள், அதனுடைய ஆழமான பொருள் நான் என்னும் செருக்கும், இதனுடன் மமதை அது என்பதுக்கு எனது என்பதையும் கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே நான் என்பதையும் எனது என்பதையும் வேரோடு கலைந்து விட வேண்டும், அப்பத்தான் உங்களுக்கு அடுத்த பிறப்பு என்பது இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள சிக்கி கிடந்தோம் என்று சொன்னால் பிறப்பை தவிர்க்க இயலாது என்பதுதான் சிவஞான முனிவர் மாவாடியத்துல தந்திருக்கின்ற கருத்து. அதான் ஆசிரியர் சொல்றார், எனவே ஆணவ மலமே வினைக்கு வேர் என்பது பொருந்தும். ஏன்,
இந்த அந்த விபரீத ஞானம் எதனால் ஏற்படுகிறது? ஆணவ மலச்சார்பு காரணமாகத்தான். எனவே வினைக்கு வேர் என்பது புலப்பு மலமே, ஆணவ மலமே வினைக்கு வேர் என்பது முன்ன சொன்ன வினையாகிய வேர். முன்ன சொன்னது வினையே வேறாகிறது அப்படிங்கிற பொருளை சொல்லப்பட்ட இங்க ஆணவ மலம் தான் வினைக்கு வேர். ரெண்டு கருத்து சொன்னார், வினையாகிய வேர் வினைக்கு வேர் ரெண்டு பொருள். முதல் பொருள் என்பது வினையாகிய வேர் என்பது விருப்பு வெறுப்பு உட்படுகின்ற பொழுது அது பிறப்பை தருவது என்ற பொருள் கொடுத்துட்டார். இப்படி ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆணவ மலம் அது நமக்கு யான் என்பதும் எனது என்பதும் களையப்படாத நிலையில அது தலை தூக்குவதனால். எப்ப அந்த இங்குழி வாங்கும் களம் போல அவ்வப்போது வந்து அந்த மல வாசனை தாக்குவதனால யான் என்பதும் எனது என்பதும் தலை தூக்குச்சுன்னா அதுக்கு அந்த தூக்குகிற அந்த உணர்வு வினைக்கு வித்தாகிறது என்று கொடுத்திருக்க. எனவே வினையா முன்ன சொன்ன வினையாகிய வேர் இது வினைக்கு வேர் என்பது என்பது ஆகும். எனவே இது எங்க இருக்கிறது? ஆணவ மலமே வினைக்கு வேர் என்பது பொருந்தும். வன்மல வேர் என்னும் தி ஆணைக்கா புராணம் ஞான உபதேச படலம் 19வது பாடலில் காண்க, வினையும் சுகதுக்க மோகங்களும் நிகழும். அதாவது ஆணவத்தின் காரியம் மோகம் முதலியன. ஆணவத்தின் குணங்களாக இருவா இருபது நம் முன்னே பார்த்துட்டோம் அந்த பாடல்ல. 4வது பாடல ஆணவத்தின் குணங்கள் 8 அப்படின்னு படிச்சுட்டோம். விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை, விராய் என்ற 8 குணங்கள் ஆணவத்தின் குணம் என்பதை முன்னைய 4வது பாட்டில் படிச்சுட்டோம். அதை இங்க மீண்டும் காட்டுகிறார். அடுத்த வரிக்கு சொல்லாருங்க. எனவே ஆக சொல்லார், ஆணவ காரியம் வினையும் சுகதுக்க மோகங்கள் தூக்குது அப்படின்னா அந்த நான் என்பதையும் எனது என்பதையும் வேரோடு பிரிங்கி எடுக்கிறோம். ஐயா உங்க லைன் ரொம்ப இன்டர்நெட் ரொம்ப இதா இருந்துச்சுங்க ஐயா, பிரேக் ஆயிட்டே இருந்தது. ஓ சரிங்கம்மா, இப்ப சரியாச்சு. இல்லங்க ஐயா, ரொம்ப அந்த விட்டு விட்டு வருது. அப்படிங்களா? ஆமா, முதல்ல இருந்தே அப்படிதான் இருந்தது, ஆனா கொஞ்ச நேரம் சரியாச்சு, திருப்பி அந்த மாதிரி இருந்தது. அப்படிங்களாமா? இருங்க, ஹாட்ஸ் ஒரே நிமிஷம், ஹாட்ஸ்பாட் இது ரெடி பண்றேங்க. ஆ சரிங்க.
சிவாய நம்ம கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நான் உங்க வீடியோ ஆஃப்ல இருக்கேங்க ஐயா. நல்லதுமா, அதான் தொடங்கிறேன். சிவாய நம்ம ஐயா. நம் 162வது பக்கம் அந்த தொழும்பர் உள்ளத்தில் என்று குமரகுரு சாமியுடைய வரிகளை பார்த்தோம். நீ அடுத்த பாடல் அடுத்த வரிகள் பார்த்தீங்கன்னா, மை கொண்ட கண்ட, அதாவது நீலகண்டமுடைய பெருமானே என்பது பொருள். மை என்பதுக்கு கருநிறம், நஞ்சின் நிறத்தை கருமை சொல்வதனால கருநிறம். கொண்ட, தன்னிடத்து கொண்ட. எனவே இறைவன் பார்க்கடல் கடைந்த கொண்ட கண்ட என்று, இது தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடல் கடைந்த காலத்து தோன்றிய நஞ்சின் நிறம். நஞ்சினால் தேவர்கள் இறந்து போகாதபடி பெருமான் அந்நஞ்சினை தாமே உண்டு தேவர்களை காத்தார். அதனால் நீலகண்டன் என்பது இறைவனுக்குரிய பெயர்களில் ஒன்றாக ஆயிற்று. நீலகண்டாய நம என்பது எட்டெழுத்து மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் கொடுத்திருக்கிறார். எனவே சிவபுண்ணிய படலம் என்ற வழுவில் என் மதியே, இதனை வழுவையில் மதியே எனவும் என் மதியே எனவும் இரண்டாக கொள்ளுதல் வேண்டும். இந்த அடுத்த வரி சொல்லாரு குருநாதனை சொல்லிய பிறகு, அத மை கொண்ட கண்ட மெய்கண்ட தேவ என்ற வகையில வழுவில் என் மணி மதியே என்று குறிப்பிடுகிறார். வழு என்பதற்கு வழுவுதல், இல் என்ற இல்லாத. எனவே அடியார்களின் அறிவுக்கு அறிவாக இருத்தலின் வழுவுதல் இல்லாத. எனவே குருநாதன் தொண்டருடைய அறிவை விட்டு நீங்காதிருக்கிறார். அதாவது சிவம் அடியவருடைய அறிவை விட்டு நீங்காதிருக்கக்கூடிய வலுவில் என்பதான் அந்த சொல் வழுவில் என்பது குறிப்பிடுகிறார். எனவே வழுவுதல் இல்லாத, அத வழு கூட்டல் இல் அப்படி ரெண்டா பிரிக்கலாம். முன்ன சொன்னது வழுவில் என்பதற்கு வழுவு இல் என்பதை எடுத்துக்கோனா வழுவுதல் இல்லாத என்று ஒரு பொருள். இன்னொன்னுக்கு வழு இல், அதாவது குற்றம் இல்லாத, குற்றமாவது என்ன, குற்றம் இல்லாத என்று சொல். புழு அழுக்கு மூடி என்று ஒரு பாடம் உண்டு. புழு அழுக்கு மூடி என்று ஒரு பாடம் இருக்கிறது. சிவபுராணம் படிக்கும் பொழுது புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது என்று ஒரு பாடம், புழு வழுக்கு மூடி என்று ஒரு பாடம். அழுக்கு என்பது எல்லாரும் தெரிஞ்சது. வழுக்கு என்ற சொல்லுக்கு குற்றம் என்று பொருள். அதை எங்க கொடுக்கிறார், வழு இல் குற்றம் இல்லாத. என்ன குற்றம் அப்படின்னு கேட்டா, ஆன்ம அறிவுக்கு உள்ளது போன்ற இது நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அறிவிக்க அறிதல். இப்ப நமக்கு எந்த ஒன்றையும் இறைவன் அறிவித்தால் அன்றி உயிர்கள் அறியார். எனவே அறிவிக்க அறிதல், அப்புறம் அறியும் பொழுது ஏகதேசமாக அறிதல், அதன் பிறகு மறந்து மறந்து அறிதல், நாலாவதாக விபரீதமாக அறிதல் முதலியன. இப்ப நாலு சொல்லியிருக்கிறார், இன்னும் நிறைய இருக்குது, நாளை மட்டும் சொல்லிட்டார். அறிவிக்க அறிதல் ஒன்று, அதுக்கப்புறம் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஏகதேசமாக அறிதல், ஒரு பொருளை பற்றி முழுமையாக அறியாமல் ஒருவாறு அறிதல், ஏகதேசமாக அறிதல். அதுக்கப்புறம் மறந்து மறந்து அறிதல், படிச்சோம்
மறந்து போயிருச்சு. மறந்து போனது மறந்து போகாமே இல்ல, திடீர்னு நினைவுக்கு வருகிறது. மறந்து மறந்து அறிதல், அதுக்கப்புறம் விபரீதமாக அறிதல், எதை காணுகிறோம் அது உள்ளதை உள்ளவாறு அறியாமல் விபரீதமாக அறிதல் ஒன்று. இதுக்கப்புறம் இங்க சொல்லு ஏகதேசமாக, இப்படி நாலு வகையான குற்றத்தை குறித்திருக்கிறார். இவை மட்டும் முதலியன என்பதெல்லாம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இத்தகைய குற்றங்கள் இல்லாத அறிவு, இறைவனுடைய அறிவு வழியில் அறிவு, ஏன் அவருடைய அறிவு குற்றமில்லாத அறிவு என்பதும், அடியாருடைய அறிவு விட்டு அகலாத அறிவு. இப்ப ரெண்டு பொருள் இருக்கு பாருங்க, குருநாதன் சிவமாகிய செம்பொருள், அடியவருடைய அறிவு விட்டு அகலாது இருக்கிற, அதாவது வழுயில் என்பதனால அந்த அடியாருடைய அறிவு விட்டு வழுவுதல் இல்லாது இருக்கின்ற செம்பொருள். இன்னொன்று குற்றமில்லாத அறிவு. எனவே அந்த வகையில அதான் குரு இத்தகைய குற்றங்கள் இல்லாத அறிவு, அதாவது வியாபக ஞானம் உடையவன் இறைவன் என்பது பொருள். அடுத்து என் மதியே, இதுல என் மதியே என்பதுல என் அறிவுக்கு அறிவாக இருந்து இயக்குபவனே, என் அறிவாக இருப்பவன் மட்டும் சொல்லுங்க, மதினா அறிவுன்னு சொல்லுவது, இங்க அறிவாக இருந்து இயக்குபவன். அப்ப நான் ஒன்றை அறிகிறேன் என்று சொன்னா என் அறிவுக்குள் இருந்து அவன் இயக்கத்தான் நான் அறிகிறேனே அன்றி, அவன் என் அறிவுக்குள் இருந்து இயக்காவிடில் என்னால் அறிதல் என்கிற ஒரு செயலை செய்ய இயலாது. அதான் சொல்றார், என் அறிவுக்கு அறிவாக இருந்து இயக்குபவனே என்று குறிப்பிடுகிறார். வழுவில் என்பது என் என்பதற்கு அடைமொழி அன்று. நீங்க அந்த பாட்டை படிக்கும் போது வழுவில் என் அப்படி படிச்சிடாதீங்க, வழுவில் என் மதியே, அந்த மதி என்ற சொல்லுக்கு தான் என் என்பது அடையே அன்றி, வழுவில் என்பது வழுவில் என்பதற்கு என் என்பது அடையல்ல. எனவே அதான் சொல்றார், இவ்வாறு மதிக்கு அடைமொழி என்பதை உணர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒருவாறு விழிகளுக்குரிய உரை நிறைவுற்று, இனி பாடல்கள் பொருளை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னத்தை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டில் வரக்கூடிய விழிகள் எதுவோ அதை ஒன்னொன்னுக்கு பார்த்துட்டோம். எனவே நாம் ஒரு முறை அதை நினைவுபடுத்த வேண்டும் என்றால், அந்த மெய்கண்ட தேவனாயனை அழைக்கின்ற பொழுது வினையிலி என்றும், அதன் பிறகு திரிமலம் தீர்த்த தேசிக என்றும், வெண்ணெய் புனல் அதாவது பெண்ணை புனல் சொல் வெண்ணெய் அதிபதி என்றும், கை கண் தலை வாய் கால் செவி மூக்கு மெய் கொண்டு என்றும், என் வினை வேர் அறப்பறித்த மெய்கண்ட தேவ என்றும், அதன் பிறகு மை கொண்ட கண்ட என்றும், வழுவில் என் மதியே என்றுமாக நாம் நம்முடைய மெய்கண்ட தேவரை அருணந்தி சிவாச்சாரியார் அழைக்கின்ற ஒவ்வொரு சொல்லின் பொருளையும் நாம் இப்ப ஆழமா பார்த்திருக்கிறோம். இனி அடுத்து பார்க்கக்கூடியது பாடலுக்குரிய இடங்கள், அதற்குரிய சொற்பொருள் பார்க்க போறோம். அதாவது மன்னிய கண்ம சமத்திடை. இப்ப பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா முதல் வரியே இதுதான், மன்னிய கண்ம சமத்திடை மலங்களை அந்நியம் ஆக்கி அருள்வழி அதனால் என்னுள் புகுந்தனை எனினே என்று இந்த வரியை இப்ப பார்க்க போறோம். பாருங்க, கண்மச்சமம் அதாவது இருவினை ஒப்பு. அதனால ஆசிரியர் இந்த பாட்டுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிவாதத்தை பற்றி குறிப்பை முன்னையே கொடுத்துட்டார். அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கண்மச்சமம் அதான் கண்மச்சமத்திடை, எனவே இருவினை ஒப்பு. மன்னிய இடை அடியேனிடத்து நிலையாக நிகழ்ந்த பொழுது, அதாவது இருவினை ஒப்பு என்கிற ஒன்று என் அறிவுக்குள் நிலையாக நிகழ்ந்த பொழுது மன்னுதல் நிலை பெறுதல். அதாவது ஒருகால் இருவினை பயன்களை பிறவிக்கு வித்தாவன என, நீங்க எந்த வகையிலாவது ஒருகால் இருவினை பயன்களை பிறவிக்கு வித்தாவன என உவர்த்தலும், ஒருகால் நல்வினை பயனாக இன்பத்தில் மகிழ்ந்து அதனை மேலும் மேலும் விரும்புதலும், தீவினை பயனாகி துன்பத்தில் வெறுத்து பிறர் மேல் பழி போடுதல் தெய்வ நிந்தனை செய்தல் முதலியவற்றில் முயலுதும் அன்றி, எப்பொழுதும் கண்ம ஒப்பு என்னும் உணர்வில் சொல்றார். பாருங்க, மன்னிய கண்ம சமத்திடை, கண்ம சமத்திடை மன்னி அப்படிதான் பொருள் எடுத்துக்கணும். மன்னி நிலை பெற்ற கண்ம சமத்திடை என்று பாடல் வரிகள் அமைந்திருந்தாலும் ஆசிரியர் தரும்போது இருவினை ஒப்பு என்பதில் நிலைத்து நில், ஒரு நேரத்துல அப்படி நிலைத்து நிற்பது போல இருந்துட்டு, ஒருகால் இன்பத்தின் கண் விருப்பமும் துன்பத்தின் கண் வெறுப்பும் உடையவனாக ஆளாகி விடாதே என்று அறிவுறுத்த. எனவே இடை என்பது ஏழாம் வேற்றுமை உருவு இங்க காலம் உணர்த்தி நின்றது. மன்னிய கண்ம சமத்திடை, அந்த இடை என்பது காலம் உணர்த்திய சொல் என்று அதுக்கு கொடுத்துட்டாருங்க. எனவே மன்னிய கண்ம சமம் அப்படின்னா கண்மச்சிவம் மன்னி, எப்போதும் அந்த திருவருள் 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 அப்படின்னு அத ஆசிரியர் அப்படி அவருடைய திருவாக்கிலேயே காணலாம். எனவே
மலங்களை அந்நியமாக்கி அருள் வழி அதனால் எண்ணுள் புகுந்தனை எனினே என்பது பாடல் வரிகள். ஆசிரியர் என்ன செய்தார் பாருங்க, அருள் வழி அதனால் மலங்களை அந்நியமாக்கி என்னுள் புகுந்தனை எனினே என மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். பாடல் இருக்கக்கூடிய வரிகள் யாப்பு இலக்கணத்துக்கு ஏற்ப அமையப்பெற்றிருக்கும். அதை பொருள் செய்கின்ற பொழுது அதை முன்பின் மாற்றி அது பல்வேறு வகைகள்ல பொருள் கொள்ளுதல் என்பதுல பல வகை உண்டு. நிரல் நிறையாக பொருள் கொள்ளுதல், எதிர் நிறையாக பொருள் கொள்ளுதல், வில் போட்டி பொருள்கொள் எழுதுன்ற வகையில பல வகை உண்டுங்க. அதுல இங்க சொல்லப்பட்டிருப்பது பாத்தீங்கன்னா அருள் வழி அதனால், எனவே அருள் வழி காரணமாக மலங்களை என்னிலிருந்து வேறாக்கி, எனவே வேறு என்று சொல்ல வேறு ஆக்கி என்னுள் புகுந்தனை அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதை பற்றி விளக்கத்தை தருகிறார் பாருங்க. அருள் வழி அதனால், அருள் வழி அதனால் தீட்சை என்னும் முறையினால், இந்த அருள் வழி அதனால் என்பதற்கே தீட்சை வழிக்கு தான் அருள் வழி என்று பெயர். அருள் வழி அதனால், நம்ம அருள் வழி நினைச்சிட்டா எங்கே இருக்கிறது, இது வெவ்வேறு வகை இருக்கு. அப்ப எப்ப மாணாக்கன் ஒரு ஆன்மா குருநாதனிடத்துல தீட்சை பெறுகிறதோ அப்பொழுது அது அருள் வழி நாட்டத்தை நோக்கி செல்லுகிறது. அதுல நீங்க அதை கடைசி வரை பயணியை யோகம் ஞானத்தை நோக்கி இந்த பயணம் அமையணும். அப்படி அமையாத பொழுது சிலர் சமயம் அப்படிங்கிற வகையில சரியையிலே நின்று விடுபவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ நுழைந்திருக்கிறார்கள். அப்ப மீண்டும் அவர்கள் அடுத்தடுத்த பிறப்புக்கு உட்படுகின்ற பொழுது மெல்ல வருவார்கள் என்பது கருத்து. அப்ப நாம் இன்னைக்கு நாம் சொன்னால் எடுத்த பிறப்பிலேயே வந்து விடவில்லை, கடந்த கால அப்படிதான் நாமும் சமயம் என்பதுல பல பிறப்புகளும் கிரியை என்பது வந்திருக்கிறோம் என்பதை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தன் நிலைக்கு வந்து விட்டோமா, இல்லவே இல்லை. எனவே நம்முடைய ஒரே நொடிப்பொழி நிகழ்வது அல்ல. தீட்சை என்னும் முறையினால், அதாவது திருவருளே குருவாக வந்து தீட்சை செய்த ஞான உபதேசம் நல்கும் ஆதலின் இது அருள் வழி எனப்படும். அருள் வழி என்பதற்கு உபதேசம் பெற்று அதன் வழியில் செல்வதற்கு பெயர் தான் அருள் வழி. சொல்லார் இருவின் அறிவின் நிகழ்தலின் அவ்வறிவில் இதுவரை திரோதானமாக நின்று மறைப்பு சக்தியாக நின்று ஆன்மாவை மல வழியில் செலுத்திய சிவசக்தி இப்பொழுது அருள் சக்தியாக நின்று அவ் ஆன்மாவை ஞான வழியில் செலுத்தும். அருள் வழிக்கு எதிரானது மல வழி. எனவே இது எப்படி சொல்லலாம், ஒன்று இப்ப திருவருள் நெறி என்பது இப்படி வடக்கு நோக்கி அழைத்து செல்வது என்று சொன்னால், மலவழி என்பது தெற்கு நோக்கி அழைத்து, ரெண்டு எதிரானது. ஏன், இந்த மலவழி என்பது பிறப்பை நோக்கி, யமன் இருக்கிற திசை நாம தெற்கு திசைன்னு சொல்லுவோம். அதனால நாம தெற்கு நோக்கி பயணிப்பது போல செத்து செத்து பிறப்பதற்கு மலவழிக்கு போகலாம், இனி பிறவாதிருப்பதற்கு கைவே நோக்கி செல்லுகிற வழியாக வடக்கு நோக்கி செல்வது என்று வைத்துக்கொள். இது உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். எனவே அருள் வழி என்பது உபதேசத்தை பெற்று குருநாதன் சொன்ன நெறியில நிற்பதற்கு பெயர் தான் அருள் வழி என்று பெயர். எனவே அருள் வழி என்பது அதான். எனவே அந்த வகையில இவ்வாறு மல வழி இருக்கிறது, அருள் வழி இருக்கிறது. இப்ப நம்ம நேற்று வரை மல வழிக்கு சென்று கொண்டிருந்தவரை நம்முடைய குருநாதன் நமக்கு சிவம் செம்பொருளாகிய அந்த பெருமான் குருவாக வந்து நீ இப்படி செல்ல வேண்டாம் என்று நமக்கு அந்த பாதையை மாற்றி அமைத்து இனி நகரமகரத்தை நோக்கி செல்லாமல் சிகரமகரத்தை நோக்கி செல்லுமாறு நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த நிலையை உணர்ந்து அதனால சொல்றார், எனவே என்னுள் புகுந்தனை எனினே பெருமானே அருளந்தி சிவாச்சாரியார் என்ன கேட்கிறார், சுவாமி நீங்க எனக்கு தீக்கையெல்லாம் செய்து கொடுத்துட்டீங்க, அப்ப என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கிட்டீங்க, அப்ப வினை நீங்கினதுனால இப்ப எனக்கு ஆணவ மலம் இப்ப என்னிடத்துல தொழில்படுகிறதா இல்லையான்னு எனக்கு சந்தேகம், அதான் கேட்கிறார். என்னுள் புகுந்தனை எனினே அடியனுடைய அறிவினுள் புகுந்து நின்றாய் என்று கொள்வனோ சொல்றார். அப்படி புகுந்து கொள்வேனோ, ஆனால் புகுந்தனை அப்படின்னு அர்த்தம் புகுந்தாய், அந்த ஐ என்பது முன்னிலை விகுதி, அதுக்கு ஐக்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை. புகுந்தனை அந்த ஐ என்பதை விடுத்து புகுந்தாய், அவ்வளவுதான். எனவே புகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம என்ன நினைச்சிருப்போம், புதிதாக வந்து சேர்ந்துட்டாரோ அப்படின்னா, அப்படி இல்லை, புதிதாக வந்து புகுதல் அன்று, முன்னாமே ஆன்ம அறிவினுள் சிவம் இருந்தது. இதுதான் ஔபச்சிலேகிய அந்த சம்பந்தத்தை சொல்லும் பொழுது நம்முடைய நூல
சொல்லுவோம், இறைவன் எப்போதும் நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய பந்தம் அது. அவன் நாம் ஆணவ மலத்தில் கிடந்த பொழுதும் சரி, இப்பொழுது பிறப்புக்கு உட்பட்டு இருக்கிற காலத்தும் சரி, வீடுபற்றுக்குரிய கால எப்போதும் நம்ம விட்டு நீங்காது நிற்கிறான் என்பதனால இங்க புகுந்தான் என்பது உபச்சாரம் தான், உண்மை அல்ல. அப்ப என்ன அர்த்தம், உள்ளேயே இருந்தான், வெளிப்படாம இருந்தான். அப்ப வெளிப்படாது நிற்பதற்கு என்ன காரணம் ஆயிற்று, இந்த நான் என்பதும் எனது என்பதும் தான் அவன் இருப்பை காட்டாது மறைத்து கொண்டிருந்த. நாம் நம் இருப்பை காண வேண்டும் என்று கருதும் போது அவன் இருப்பு புலப்படுவதில்லை. நம் இருப்பை தூக்கி எரிஞ்சுட்டா அவன் இருப்பு நமக்கு புலப்பட்டு விடும். அதாங்க சொல்றார், எனவே முன்னாமே ஆன்ம அறிவு சிவம் இருந்தது, அது திரோதானத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. திரோதானம் திருவருளாக மாறியதால் இப்பொழுது மறைப்பு நீங்கி விளக்கம் நிகழ்கிறது. குணங்களும் ஆன்மாவிடத்து விளங்க செய்து அவ்வான்மா சிவத்துடன் பிரிப்பின்றி நிற்கும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. அதனால் சிவம் ஆன்ம அறிவில் புதிதாக வந்து புகுந்தது போல் கூறப்பட்டது. இது வந்து உபச்சாரமாக சொல்வதே அன்றி உண்மை அல்ல. எனவே இறைவன் எப்போதும் நம் அறிவு விட்டு நீங்காது இருக்கிறான். நாம தான் அவனுடைய நினைப்பை விட்டு மீண்டும் மீண்டும் உலக வலைக்கு திரும்ப திரும்ப வந்து வந்து திருப்பி உள்ள போய் கொண்டிருக்கோம். அதை சொல்றார், நின்னோடு உருவுதல் இன்றி உடந்தையே ஆகும் பெருநிலை ஆகல் வேண்டும். இது ஆசிரியரிடத்துல மாணாக்கன் கேட்கிறார், அங்கனம் அடியனுள் புகுந்த தாங்களும் என்னுடன் நீங்காது அத்துவிதமாக. உடந்தை என்பதுக்கு அத்துவிதம் என்பது பொருள். அத்துவிதமாக கலந்திருக்கும் உயர்ந்த நிலை அடியேனுக்கு உளவாதல் வேண்டும். இப்ப நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டா, என்னுள் புகுந்தனை எனவே எனினே, அதனால நான் நின்னோடு ஒருவுதல், ஒருவுதல் என்பதுக்கு நீங்குதல் என்று பொருங்க, நீங்குதல் இன்றி நீ என்னோடு எப்போதும் என் கூடவே இருக்கவள், நான் உன்னோடு இருக்கவள். அதை சொல்லார், எனவே ஒருவுதல் அங்கனம் அடியேன் புகுந்த தங்களுடன் என்றும் நீங்காது அத்துவிதமாக கலந்திருக்கும் உயர்ந்த நிலை அடியேனுக்கு உளதாக வேண்டும். ஒருவுதல் அப்படின்னா நீங்குதல். அப்ப ஒருவுதல் இன்றி நீங்குதல் இன்றி மலங்கள் ஆன்மாவுடன் அந்நியமின்றி அத்துவிதமாக நின்ற பொழுது சிவம் ஆன்மாவிடத்து விளக்கமின்றி கிடந்தது. இப்ப நாம எப்ப ஆணவம் கண்மம் மாய் இந்த மலங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டு கிடக்கும் போது நமக்குள் இருக்கிறவனுடைய இருப்பு நமக்கு புலப்படுவதில்லை. அவன் நம்ம விட்டு நீங்காம இருக்கிறான், ஆனா இருக்கிறான் என்ற உண்மையை நமக்கு உணராமல் நாம் அந்த மலத்தோடு கூடி கிடக்கிறோம். அதை சொல்றார், எனவே ஆன்மாவிடத்து விளக்கமின்றி கிடந்தது. மலங்களை நீக்கியவுடன் சிவம் ஆன்மாவுடன் உடந்தையாய், இங்க உடந்தை என்று சொன்னாலும் சரி, அத்துவிதமாய் இருக்கும் நிலை விளக்கமாயிற்று. அந்நியம் இன்மை, உடந்தை, பிரிவின்மை முதலியன அத்துவிதம் என்னும் பொருளை விளக்கும் தமிழ் சொற்கள். எனவே அத்துவிதம் என்பது வடமொழி சொல். அந்த அத்துவிதம் என்பதற்கு அந்நியம் இன்மை என்பதும் உடந்தை, நாம் எப்போ சொல்லணும், அவன் அவனுக்கு உடந்தையா இருக்கிறான்ங்க அப்படின்னு சொல்வது உண்டு. அப்ப அவன் கூடவே இருக்கிறான், அது அவன் செய்யற செயலுக்கெல்லாம் அவன் தான் கூடவாக இருக்கிறது காரணமாக உடந்தையாக இருக்கிறான் சொல்லும். பிரிவின்மை, அவனை விட்டு பிரிப்பின்றி இருக்கிறான் என்று சொல்கிறோம். அடுத்து இந்த நிலை பெருநிலை. எனவே நின்னோடு ஒருவுதல் இன்றி உடந்தையே ஆகும் பெருநிலை ஆக வேண்டும். உன்னை விட்டு நீங்காது இருக்கிற நிலை நான் பெற வேண்டும். அதாவது பாச வீடும் சிவப்பேரும் எய்தி சீவன் முத்தராய் சக சதாகால நிட்டையில் இருந்து சிவானுபவம் அனுபவிக்கும் நிலை. பெருநிலை என்பதுக்கு என்ன பொருள், எப்போதும் அந்த நினைப்பிலேயே இருப்பது. திருவருள் என்னுள் இருக்கிறது, நான் அவனுள் இருக்கிறேன், அவன் என்னுடைய செயல் யாவும் அவன் கூட இருக்கிறான். எனவே அவன் என்னோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வுல எப்போதும் இருப்பது. அதை சொல்றார், எனவே சிவப்பேரு எய்தி சீவன் முத்தராய் சதாகாலன்ட்டையில் இருந்து சிவானுபவம் அனுபவிக்கும் நிலை. எனவே ஆன்மாவுக்கு மலத்துடன் உடந்தையார் நிற்கும் நிலை சிறுநிலை. எப்ப திருவருளோடு நிற்பது பெருநிலையோ அதுக்கு நேர் மாறானது சிறுநிலை. அப்ப ரெண்டு எதிரெதிராக, முதல்ல பெருநிலை அப்படின்னா அதுக்கு எதிரானது சிறுநிலை, அதுபோல அருள் வழி அதுக்கு எதிரானது மல வழி என்று பார்த்தோம். அதனால சொல்றார், எனவே மும்மலம் அதனால் எம்முள் நிற்றிலை எனின். இப்ப மாணாக்கன் என்ன சந்தேகம் வருகிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். மெய்கண்டார் இடத்துல அருணந்தி சிவாச்சாரியார் கேட்கிறார், சுவாமி நீங்க எனக்கு தீக்கையெல்லாம் செய்து நீங்க எனக்கு உபதேசம் செய்துட்டீங்க, அப்ப என்னுக்குள்ள நீங்க வந்து அறிவு கறிவா இருந்து உணர்த்துகிற நிலையில எனக்கு அப்ப அறியாமை அகன்றிருக்க வேண்டாமா, நீங்க இப்ப என்னுள்ள புகுந்துட்டீங்கிறத என்னால இன்னும் உணர முடியாமலே இருக்கிறேனே அப்படி கேட்கிறார். மும்மலம் அதனால் எம்முள் நின்றிலை எனின். இப்ப என்ன கேட்கிறா பாருங்க, தீட்சையினில் பின்னரும் மாயாகாரியமாக உடம்பு இருத்தலின்,
உடம்பு தீட்சை செய்த பிறகும் இருக்கிறது. அப்ப உடம்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? வினை இருக்குன்னு அர்த்தம். உடம்பும் வினையும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மலமும் இருக்கு, ஆனமலமும் இருக்குன்னு அர்த்தம். எப்ப ஆனமலம் பக்குவம் ஆகிறதோ அப்ப வினைக்கு வேலை இல்லை, மாயாகாரியமாகி உடம்புக்கு வேலை இல்லை. அப்ப இது இருப்பதனால இதற்கு காரணமாக வினை இருக்கிறது. இரண்டும் இருப்பதனால மூலமலமாகி ஆணவம் இருக்கு என்றுதானே பெறப்படுகிறது அப்படின்னு மாணாக்கர் ஆசிரியர் கேட்கிற. பாருங்க, தீட்சையின் பின்னரும் மாயாகாரியமாக உடம்பு இருத்தலின் மாயையும் அது காரணமாக கண்மமும் அடியேனுடைய அறிவை கீழ் நோக்கி செலுத்தும் ஆணவமும் ஆகிய மும்மலங்களும் அடியேனுடன் நீங்காதிருத்தல் காரணமாக தாங்கள் அடியேனுடன் நின்றிலீர் என கொள்வேன். ஆனால் இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு, நீங்க தீக்கையெல்லாம் செஞ்சீங்க, தீக்கையெல்லாம் செஞ்ச பிறகும் கூட என் உடம்பு உட்டபாடு இல்லை, இன்னும் உடம்பு இருக்குது, உடம்பு இருப்பதனால வினை இருக்குது, ரெண்டும் இருக்குது, ஆனமலம். அப்ப நீங்க தீச்சையில என்னதான் பண்ணினீங்க? நீங்க இந்த மலத்துல நீக்கணும்னு தானே சொல்லி எனக்கு உபதேசம் கொடுத்தீங்க, ஒண்ணு நீங்கள மாதிரியே எனக்கு தெரியலையே என்பது மாணாக்கருடைய கேள்வி. பாருங்க, அம்மல திரியும், முன்னே திரிமலம் என கூறப்பட்ட மலங்கள் தத்தம் நிலையில் திரிதலும் என்று பொருள். மலங்கள் திரிதல் திரிமலம் என்பதற்கு எழுதப்பட்ட விளக்கத்தில் காணலாம். இங்க திரிமலம் இருக்கு, மூன்று மலம் என்று பொருள், திரிமலம் திரிகின்ற மலம். எனவே இது பாச சயம் கருதியது. செம்மலத்தாள் நில சேதலும் செந்தாமரை மலர் போலும் திருவடி நிலையில் அடியன் சேர்ந்து நிற்றலும் செம்மலர் செம்மலர் நோந்தாள் சேரலோட்டா என்பதும் சிவஞான போதும் பன்னிரெண்டாம் நூற்பா செங்காமல தாள் இணைகள் சேரலோட்டா என்னும் சிவஞான சித்தியா சுபக்கம் அதுல பாத்தீங்கன்னா 332வது பாட்டு இங்கு நினைக்கத்தக்கன. இது சீபாதங்களை அணைதல் கருதியது. கீழே அடிக்குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது அந்த சித்தியார்ல வரக்கூடிய அந்த வரிகளுக்கான குறிப்பு, சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவனை இவன் இவரை விடாதே உடந்தையாய். அந்த உடந்தை என்பது சிவஞான சித்தியால் கூடிய குறிப்பை 281வது பாடல் மேற்கோள் காட்டியிருக்கிறார். உளம் சொல்ல எம்முள் என்பது உயர்வு தன்மை பன்மை அன்று தன்னை ஒத்த தீட்சை பெற்ற பிற ஆன்மாக்களை கருதி கூறிய உளப்பாட்டு தன்மை தன்மை பன்மை என்க என்று அந்த இரண்டாவது குறிப்பும் கொடுத்திருக்கிறார். இங்க சொல்லக்கூடிய அம்மல திரிவும் அதற்கு அம்மல தீவும் என்று மூல பாடம் இருத்தல் போலும். எனவே இதுவே திரிமலம் தீர்த்த என முன்னம் வந்த மூலத்துக்கும் அந்த மலங்களை தேவரீர் போக்கியதும் இல்லையா என வரும் பழைய உரைக்கும் பொருத்தமான பாடம் எனவும் நாம் அறியலாம் என்று அடிக்குறிப்பும் கொடுத்திருக்கிறார். எனவே செம்மலத்தாள் நிழல் சேதல் அதாவது அம்மல திரிவும் எதனால அப்படின்னு கேட்டா நீங்க என்னுள் புகுந்தீங்க அதனால அருள்வழி அதனால் நீங்க என்ன பண்ணீங்க மலங்களை அந்நியமாக்கி என்னுள் புகுந்தனை அதனால நின்னோடு ஒருவுதல் இன்றி உடந்தையே யாகும் பெருநிலை எனக்கு ஆக வேண்டும். அப்படி இல்லாம இங்க என்ன நடக்குது, செம்மலத்தாள் சேர்ந்த நிகழ் இதெல்லாம் இலவாய் அதான் அம்மல திரிவும் ஏன் மும்மலம் அதனால் எம்முன் நிந்திலை எனின் அம்மல திரிவும் செம்மலத்தாள் நிழல் சேர்தலும் இலவாய். இதவே அடியேனுக்கு அந்த நிலை வாய்க்கப்பெறாதது போல நான் உணர்கிறேன். அதான் சொல்றார் சார்வை பற்றி அடியேனுக்கு தீக்கையின் பின்னும் உளவாகிய சார்புகள் உளவா சொல்ல உள்ள மலச்சார்பாகி அவற்றையே பற்றி நின்று. எனவே சார்வை பற்றி தீக்கையிலேயே எல்லாம் கழிந்த பிறகும் உடம்பும் அதனால் வினையும் இவ்விரண்டினால் மலவும் இருப்பதனால அப்படின்னு இப்ப மாணாக்கர் கேட்கிறார். தீட்சையினால் ஆன்மாவுக்கு மலச்சார்பு நீங்கி சிவச்சார்பு நிகழ்தல் வேண்டும், அதான் தீக்கையின் பயன். ஆனால் அடியேனுக்கு சிவ சார்பு நிகழவில்லையே வந்து இவ்வளவு பெரிய கருணையோடு இளநார்பு உணர்ந்து என்ற அந்த வரி சொல்ற சார்பு பற்றி சார்பு உணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் என்னும் திருக்குறள்
ஐயா நீங்க, ஐயா நீங்க மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. சிவாய நமமா, ஆ சிவாய நமங்க ஐயா. ஆனா இன்னைக்கு ரொம்ப வந்துருச்சுங்களா? அடுத்ததுங்க ஐயா. கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க ஐயா. சிவாயனம் சார்புகட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தர்னோ என்னும் திருக்குறள் இங்கு நினைக்கத்தக்கது. எனவே ஆன்மாவுக்குள்ள மலச்சார்பு, சிவச்சார்பு எனும் இருவகை சார்புகளின் இயல்பு இத்தகையது என உணர்தல் என்பது சார்புகட ஒழுகுதல். எனவே மலச்சார்பு நீங்க சிவச்சார்பு விளங்க அருள் நடை உடையவனாக இருத்தல். எனவே இப்ப மாணாக்கர் அதான் கேட்கிறார். எனவே சார்பை பற்றி பெயர்வு இலனாகும், பெயர்வு இலனாகும், இப்பெத்த நிலையில் இருந்து பெயர்ந்து சுத்த நிலையில் நின்று முத்தி பேற்றினை பெறும் தகுதி இல்லாதவனாக ஆவேன். பெருமானே, இப்ப நீங்க எனக்கு இத்தனையும் செய்து கொடுத்த பிறகும் என்னுடைய அறிவு இன்னும் அந்த செம்மலத்தால் நில சேதல் இலவாய் நிற்பதனால நான் பெற வேண்டிய பெயரை வேற்றினை பெற இயலாதவனாக ஆகிவிடுவேனோ என்று மாணாக்கர் கருதுகிறார். அதான் பெயர்வு இலனாகும், இப்பெத்த நிலையில் இருந்து பெயர்ந்து சுத்த நிலை நின்று முத்தி பேற்றினை பெறும் தகுதி இல்லாதவனாக ஆவேன் என்பது மாணாக்கர் இதுகாரும் குருநாதனை அழைத்து விழித்து தன்னை சொல்லிட்டார். இப்ப ஆசிரியர் தருகிற சின்ன குறிப்பு பாருங்க. சித்தாந்த சைவத்தில் சில ஆன்மாக்கள் மட்டும் முத்தி அடையும், சில ஆன்மாக்கள் பெத்த நிலையிலே கிடக்கும் என்னும் கொள்கை இல்லை. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் முத்தி பெற்றி தருவானே அன்றி இந்த உயிருக்கு கொடுக்கவே மாட்டான், அந்த உயிருக்கு தான் கொடுப்பான் என்று நீங்கள் எந்த உயிரையும் வேறுபடுத்தி சொல்ல இயலார். எல்லா உயிருக்கும் முத்தி கொடுப்பது இறைவனுடைய கடமை, அவனுடைய கருணை. அது அந்த முத்தி பெறுகிற காலம் வேணா மாறுபடலாம், நாம இப்பவே போலாம், அவங்க இன்னும் சில பிறப்புகள் கடந்து போகலாம், இன்னும் சில பேர் சில ஆயிரம் பிறப்புகளில் போகலாம், சில பேர் சில லட்சம் பிறப்புகளில் போகலாம், சில பேர் கோடி பிறப்புகள் கடந்து, ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர்களும் இறைவனை நோக்கி வந்துதான் ஆக வேண்டும். எனவே அனைத்து உயிர்களும் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதில் அவனுடைய கருணை மாற்றம் இல்லாது. எனவே அதாங்க சொல்கிற சித்தாந்த சைவத்தில் சில ஆன்மாக்கள் மட்டும் முத்தி அடையும், சில ஆன்மாக்கள் பெத்த நிலையில் கிடக்கும் என்னும் கொள்கை இல்லை. சிவம் எல்லா ஆன்மாக்களும் முத்தியை தரும், அந்தந்த ஆன்மாவுக்குள்ள ஆணவமல செறிவு காரணமாக முத்தி பெறும் கால அளவு வேறுபடும். இவங்க எப்ப வருவார்கள் என்கிற கால அளவு தான் வேறுபடுமே அன்றி அனைவரும் இறைவன் திருவடி அடைந்துதான் ஆக வேண்டும். சில ஆன்மாக்கள் எப்பொழுதும் பெத்த நிலையே கிடக்குமாறு சிவம் விட்டு வைக்கும் எனின் அது சிவத்தின் பெரும் கருணைக்கும் அளவில்லாத ஆற்றலுக்கும் வெழுக்காய் முடியும். எனவே இந்த உயிரை இறைவன் தேத்தவே தேத்த முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய கருணைக்கு இழுக்காயிடும், ஆற்றலுக்கும் இழுக்காய் போயிடும். எனவே எந்தெந்த உயிரை நம்ம சொல்வா பொதுவா ஒரு கருத்து சொல்லுவோம், ஆடுகிற மாட்டை ஆடி கறப்பது, பாடுகிற மாட்டை பாடி கறப்பது என்று சொல் வழக்கு கிராம வழக்குல இருக்கும். அது மாதிரி எந்தெந்த உயிரை எந்தெந்த வகையில் ஆற்றுப்படுத்த வேண்டும், எந்தெந்த உயிரை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், இத்தனையும் அறிந்திருப்பவன் முதல்வன். எனவே அத்தகைய இறைவன் எந்த உயிரையும் விட்டுவிட மாட்டான். எனவே வருகிற காலம் மட்டுமே மாறுபடுது. நாம் பக்குவப்பட்டு விட்டால் இந்த பிறப்பிலேயே திருவடி நோக்கி சென்று விடலாம், பக்குவப்படவில்லை என்றால் அது எப்பொழுது வரும் என்பது தெரியாது, ஆனா எப்பவாவது ஒரு நாள் வரும். இவ்வளவுதான் செய்தி. அதான் சொல்றார் இதன் மேல் குரு விளக்கம். இதுவரைக்கும் மாணாக்கன் கேட்ட வினாக்கள். எனவே இந்த பகுதியில இந்த பாட்டை நீங்க படிச்சு பார்க்கும் போது மன்னிய கண்ம சமத்திடை மலங்களை அந்நியம் ஆக்கி அருள் வழி அதனால் என்னுள் புகுந்தன எனினே முன்னை திரிமலம் தீர்த்த தேசிக நின்னோடு ஒருவுதல் இன்றி உடந்தையே ஆகும் பெருநிலை ஆகல் வேண்டும் மறுவிடும் மும்மலம் அதனால் எம் உள் நின்றிலை எனின் அம்மல திரிவும் செம்மல தாழ் நிழல் சேர்தலும் இலவாய் சார்பு அவை பற்றி பெயர்வு இதன் ஆகும். இது வரைக்கும் சொல்லிட்டார். இனி இதுக்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்கிறார். எனவே இனி ஆசிரியர்
மாணாக்கன் சொன்னதுக்கு விடை சொல்ல போகிறார். ஆசிரியர் சொன்ன விடையை வைத்து கொண்டு மாணாக்கன் பிறகு தொடரப் போகிறார். பாருங்க, தீர்வின்று அமைந்த கருமத்து இயந்தவை அல்லது சமைந்தன இல. பாருங்க, இதன் மேல் குரு விளக்கம் கூறுகிறார். என்ன? தீர்வின்றி அமைந்த கருமத்து இயந்தவை அல்லது சமைந்தன இல. அதாவது நீங்குதல் இல்லாமல் பொருந்தி இருக்கின்ற பிராதத்த கண்ம அனுபவத்திற்கு பொருந்தின விடய போகங்கள் அல்லது வேறு போகங்கள் இவ்வுலகில் பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டது இல்லை. நாம் இந்த உடம்பை இறைவன் நமக்கு கொடுக்கும் போது இந்த உடம்பினால் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் ஏற்கனவே பார்த்து பார்த்ததை கூட்டி வைத்திருக்கிறான். அப்ப ஒரு வினை நிகழும் போது இதுதான் என்னை திருத்தம் செய்யும் என்பதற்காக இதை கூட்டி இருக்கிறான் என்பதை நான் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தாத்தான் என்னிடத்துல திருத்தம் நிகழும். ஒரு கால் உணரவில்லை என்றால் இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து என்றாவது ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்படுவேன். அதான் சொல்றார், எனவே பொருந்திய விடைய போகங்கள் அல்லாது வேறு போகங்கள் இவ்வுடலில் பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டது இல்லை. நீங்க இந்த உடம்பு, இந்த உடம்போடு என்ன வினை அனுபவமோ அதைத்தான் இறைவன் கூட்டி வைப்பானே அன்றி இந்த உடம்புக்கு ஆகாத வினையை, இந்த உடம்புக்கு இல்லாத ஒரு வினையை கூட்டி வைப்பான இல்லை. அதனால தீட்சையினால் கண்ம மலம் நீங்கும் என்றது எதன் பொருள்? நீங்க சொன்னீங்களே குருநாதா, நீங்க தீட்சை போகும்போது வினையெல்லாம் நீக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு மாணாக்கனுக்கு பதில் சொல்லார். தீட்சையினால் மலம் நீங்கும் என்பது, கண்ம மலம் நீங்கும் என்பது சஞ்சித கண்மம் மட்டுமே. ஞான உபதேசம் பெற்று ஞான நெறி நிற்பதனால் இதை ரொம்ப உள்வாங்கி கொள்ள வேண்டும். இப்ப குருநாதர் தீட்சை செய்து கொடுத்து விட்டார், எனவே பழவினை என்கிற வினைதான் நீங்குச்சு. ஆனா நமக்கு கொண்டு வந்த வினை இருக்கிறது. எனவே ஞான உபதேசம் பெற்று ஞான நெறி நிற்பதனால் ஆகாமிய கண்மம் ஏறுதல் இல்லை. நீங்க ஞான நெறி நின்றாத்தான் ஆகாமிய வினை ஏறாது. அப்படி இல்லைன்னா ஆகாமினி ஏறும். அதான் சொல்ற, எனினும் இப்பிறப்பில் அனுபவிப்பதற்கு முகந்து கொண்டு வந்த பிராதத்த கண்ம நீங்குதல் இல்லை. எனவே குருநாதர் சஞ்சித கண்மத்தை தான் நீக்குகிறார். இங்க கொண்டு வந்த வினை இருக்கத்தான் செய்யும். அந்த வினை அனுபவிக்கின்ற பொழுது ஆகாமியம் எப்ப ஏறாது அப்படின்னு கேட்டா ஞானம் நின்றா ஏறாது. எனவே உடம்பு உள்ள அளவும் இது இருக்கும், அனுபவத்துக்கு வரும், அதனை அனுபவித்தே கழித்தல் வேண்டும். இந்த பகுதி பார்த்து கொள்ளுங்க. எனவே ஞான நெறி நிற்பதனால் ஆகாமியம் ஏறுவது இல்லை. எனினும் இப்பிறப்பில் அனுபவத்துக்கு முகந்து கொண்டு வந்த பிராதத்த கண்மம் நீங்குதல் இல்லை. எனவே உடம்புள்ள அளவும் அது இருக்கும், அனுபவத்திற்கு வரும், அதனை அனுபவித்தே கழித்தல் வேண்டும். அதுக்கப்புறம் அனுபவத்துக்கு பொருத்தமான விடய போகங்கள் உலகத்தில் இருக்கும். உங்களுக்கு வினை இருக்கும் அளவுக்கு அது வந்தே தீரும். அதற்கான வினைக்குரிய போகமும் ஆங்காங்கு இருக்கும். அதுக்குரிய காலம் கூடி வரும்போது அந்த போகம் கைகூடி வரும். அப்ப நமக்கு ஒரு இன்பம் நிகழ வேண்டும் இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் அது நிகழ வேண்டும் என்றால் அதற்குரிய காலம் வாராது. அது கை கெட்டிய தூரத்தில் இருந்தால் அனுபவத்துக்கு வாராது. அந்த காலம் கூடி வருமானால் அந்த அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழுமாறு நிகழும். எனவே நாம என்ன நினைப்போம், ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்துருச்சு. அது எப்படி வந்தது? காலம் கூடி வந்ததனாலும் நியதி கூட்டி வைத்ததனால். இந்த ரெண்டும் தானா இயங்காது, இறைவன் கூட்டி வைத்திருக்கு. அப்ப இதை அனுபவிக்க வேண்டிய வினை நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வினை இருக்கிற காரணத்தினால அது வருகிறது. அப்ப எந்த ஒன்றும் நமக்கு இறைவன் கூட்டி வைத்ததுதான் அனுபவத்துக்கு வருமே அன்றி அவன் கூட்டாத ஒன்றை நாம் நம் விருப்பத்தின் காரணமாக அனுபவித்து விட முடியுமா? முடியாது. நம் வெறுப்பு காரணமாக அனுபவித்தும் இல்லை. இரண்டுமே அவன் கூட்டி வைக்கத்தான் வரும். அப்படி அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு என்பதுதான் நம்மிடத்துல இருக்கிறது. அதெல்லாம் நீங்க சிந்தித்துக் கொள்ள வேண்டும். வினை கூட்டுவது இறைவனுடைய கருணை. அந்த வினையை நுகர்கிற காலத்துல திருவருள் என்று கருதிவிட்டா ஆகாமியம் இல்லை. ஆனா அதை விட்டு விருப்பு வெறுப்பும் இருக்குமானால் ஆகாமியம் என்கிற விதை விதைக்கப்பட்டு, அதான் சொல்றாரு. எனவே அதனை ஆன்மா சொல்ற பாருங்க, அனுபவிக்கும் பொழுது திருவருளாக கண்டு அனுபவிக்குமாயின் முன்ன சொல்ல பாருங்க. எனவே அது அந்த அந்த இடம் மட்டும் மீண்டும் பார்த்து கொள்ளுங்க. அதாவது கண்மம் என்பது கொண்டு வந்த கண்மம் தீக்கையினால் நீங்குவது இல்லை. உடம்புள்ள அளவும் அது இருக்கும், அனுபவத்துக்கு வரும், அதனை அனுபவித்தே கழித்தல் வேண்டும். அதுக்கப்புறம் சொல்ல பாருங்க, அனுபவத்துக்கு பொருத்தமான விடய போகங்கள் உலகத்தில் இருக்கும், அதனை ஆன்மா அனுபவிக்கின்ற பொழுது திருவருளாக கண்டு அனுபவிக்குமாயின் அவ் அனுபவம்
மேலை பிறவிக்கு வித்தாக, அதாவது ஆகாமயமாக சேர்தல் இல்லை. என்ன வினையாக இருந்தால், ஏன்னா இப்ப சொல் பாருங்க, ஏதேனும் ஒன்று வரும், அப்படி வரும்போது அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் சொல்லல, வினை என்பது ஒன்று வரும். ஏன், இந்த உடம்பை நமக்கு கூட்டுவிக்கும் பொழுதே வினையும் சேர்த்து தானே கூட்டுவித்துக்கிறோம். அந்த உடம்பு என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து உறுதிப்படுத்தித்தானே கூட்டு வைத்து இருக்கிறான், அது வரத்தானே செய்யும். அப்ப அப்படி வருகின்ற பொழுது திருவருள் திருவருள் என்று கருது என்று குருநாதன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனா நம்முடைய அறிவு அதை ஏற்க மறுத்து, எதனால மறுக்கிறது, நம் உள்ளுக்கு இருக்கிற அகந்தை கிழங்கை அப்படி வேரோடு களையாது வைத்திருப்பதனால, நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு நிகழ்வதனால நம்மால் அதை திருவருளாக கருத முடியாது. நாம் வினைக்கு வித்துக்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டு, அதான் சொல்றார். எனவே அவ்வாறு ஆக அமையும் சேர்தல் இல்லை. ஆகையினால் தீட்சையினால் ஆணவமும் கண்மமும் நீங்கும் என்பதிலோ, ஆன்மா மலச்சார்பை விட்டு சிவச்சார்பை நீக்கும் என்பதிலோ ஐயமில்லை. மாயாகாரிமய உடம்பு திருவருள் மயமாக நிற்கும் என ஆசாரியர் மாணாக்கருக்கு கூறினார். எனவே ஞானாசிரியன் மாணாக்கனுக்கு சொல்லுகிற அந்த குறிப்பை இங்க கொடுத்து, எனவே நான் தீக்கை செய்த பொழுது உனக்கு அதெல்லாம் நீக்கி கொடுத்துட்டம்பா, ஆணவத்தை நீக்கி கண்மத்தை நீக்கி மாயை இந்த மும்மல சார்புகளும் உனக்கு நீக்கி கொடுத்துட்டேன். ஆனா கொண்டு வந்த வினை இருக்கிறதே, அந்த வினை உன் உடம்புள்ள வழக்கு இருக்கும், அது உன் அனுபவத்துக்கு வரும் பொழுது நான் கொடுத்ததாக நீ எதையும் ஏற்றுக்கொள் என்று குருநாதன் சொல்லுகிறான். ஆனா நாம் என்ன கருதுகிறோம், அவன் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளலாம், இவர் செய்தார் அவர் செய்தார் அவர் இப்படி வேறொரு வடிவத்தை பற்றி கொண்டு நிற்பதனால நம்ம அது வினைக்கு வித்தாவதற்கு வழியாக நிற்கும். எனவே திருவருள் நாம் நிற்பது அருள் வழி, நல்ல ஞான நாட்டம் பெற்று நிற்கிறோம். குருநாதன் நமக்கு அதை திருவருளாக பார், திருவருளாக பார் என்று அறிவுக்கு அறிவாக நின்று, உணர்வுக்கு உணர்வாக நின்று, உயிருக்கு உயிராக நின்று உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அந்த நெறியில நிற்காது போனால் ஆகாமையும் ஏறுவதை தவிர வேறு வழியில்லை. எனவே நாம் நிற்க வேண்டிய உபாயம், நம் குருநாதன் அறிவுறுத்தி இருப்பது என்ன, மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு உணர்த்தியது என்ன அப்படின்னு கேட்டார், எதுவும் திருவருள் என்று கருதி அனுபவித்து பழகு என்று அறிவுறுத்துகிறார் என்பதை வைத்து கொண்டு எஞ்சிய பகுதி நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வைக மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் பின்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானி போற்றி